முகாம் இனிதாக நிறைவு பெற்றது. இதில் ஏற்பட்ட தங்களுடைய அனுபவங்களை நம் அந்த 5 நாளில் நமக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கு, எப்படி இருந்தோம், எப்படி ஆயிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது மற்ற எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதற்காக ஒரு ஒவ்வொருவரும் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க. இப்போ பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இதை சொல்லிவிட்டு இந்த 5 நாளில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 5 நாள் வகுப்பு நடத்துனாங்கல்ல, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். ஒன்று எப்படி சொன்னாலும் தப்பு இல்லை. அதனால் என்ன இல்லை, இப்போ தான் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குது, நாங்கள் என்ன பார்த்துட்டு அடுத்த ரூபா சொல்கிறனாலும் ஓகே. இல்லை சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்தோம், வாக்கிங் போனதுனால எது இருந்தாலும் உங்கள் எதுனாலும் சொல்லலாம். ஆ, ஃபீட்பேக் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வாங்க வாங்க. கிரீசன், நான் வெள்ளூர்லேருந்து வந்தேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாக பிடிச்சிருந்தது. இங்கே இந்த சூழ்நிலையும் உணவு எல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு வந்து மனசில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பயம், இந்த கோபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். என் பேர் ஜிஜே ராம்பிரகாஷ். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இங்கே என்ன புரிஞ்சிருக்குன்னா, சேர்லாம் சொன்ன மாதிரி ஞானம் புரிஞ்சால் தான் வாழ்க்கை ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. எனக்கு சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டு. அதோட 2 விஷயம் புரிஞ்சால் போதும்னு எனக்கு தெரிஞ்சுது. ஞானம், விடுதலை, இது ரெண்டும் நான் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கேன். அது போக என்ன புரிஞ்சிட்டேன்னா, பாசிட்டிவ் திங்கிங்க வளர்த்துக்கணும். அது போக நெகட்டிவ் திங்கிங்க பாசிட்டிவ் திங்கிங் நினச்சிக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. நான் திருச்சியிலிருந்து வந்திருக்கேங்க. வர்றப்போ என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, மனசை நான் தான் இயக்கிறேன், மனசில் வர எல்லா எண்ணத்துக்கெல்லாம் நான் தான் எஜமான். அப்போ ஒருத்தங்களுக்கு நான் நல்லது செய்கிறப்ப எனக்கு சந்தோஷம் வர்றப்ப அதுக்கான கிரெடிட் எனக்கு. அப்புறம் ஒரு தவறு செய்கிறப்ப அது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதோட பாவம் எனக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்தேன். ஆனால் ஒன்று மட்டுங்க, அப்பா அங்கே எனக்கு வேலையே இல்லைன்னு தெரியிறப்ப எனக்கு கிடைச்ச நிம்மதி நான் எங்கேயுமே அனுபவிக்கல. எனக்கு அங்கே வேலையே இல்லை, எனக்கு வேலை வெளியில் தாங்கிறப்ப அங்கே எனக்கு வேலை இல்லைங்க. என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷனு நான் வெளியே கொண்டு வந்து வேலை செய்ய போகிறேன். ஆனால் மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, அது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த இடத்துக்கு இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம். இப்போதைக்கு 2 கோணத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். புத்திங்கிறத வச்சு 2 கோணத்தில் மனசுக்கும் மனசையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு பயணம் பண்ணணும். செயலுக்கும் நம்ம புத்தியை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த புத்திக்கு அங்கே வேலை இல்லைன்னு ஒரு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு புத்தி நீ வராதன்னு துரத்தி அனுப்பிச்சி விட்டுருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இத்தனை நாளானா அது வராதன்னு மூக்கை உடைக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்காமல் திரும்ப உள்ளே போய் நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு ஒன்று சரி பண்ணுறேன், என்னவோ செய்கிறேன்னு போகவும் அதோடய இயல்பை மாற்ற அது உள்ளுக்குள்ளே சுழலில் உள்ளே போட்டு குத்தி அது அதான விளைவு தான் நம்ம உடல் மனம் சார்ந்த சமூகம் சார்ந்த இத்தனை கரப்ஷனுக்கும் காரணம். ஸோ நான் எனக்கு அங்கே வேலையே இல்லை, அந்த டோரையே பூட்டிக்கிட்டேங்கிறப்ப என்னோடய 100% எனர்ஜியும் எனக்கு அதுக்கு அது நான் எப்படி கவனத்தை செலுத்தி எனக்கு செயல் மட்டும்தாங்க இந்த உலகத்தில் கொடுத்துருக்கான். கடவுள்னு ஒருத்தர் படைச்சிருந்திருந்தார்னா எனக்கு செயல் செய்ய மட்டும்தான் நான் படைச்சிருக்கேன். நான் மனசுக்குள்ளே எட்டி பார்க்க படைக்கவே இல்லைங்கிறப்ப அப்பா எப்படி என்னை பிடிச்சி யாரோ கட்டி போட்டிருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு பிச்சு எரிஞ்சு விட்டுட்டு விடுதலைங்கிற உணர்வு இதுதான் எனக்கு. வணக்கம். என்னோட பேர் குப்பாம்மா. நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த மனசில் வந்து எந்த வேலையும் இல்லை, சும்மா இரு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி இங்கேருந்து வந்து நம்ம எல்லாருமே வந்து நல்ல குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இனிமையான ஒரு சூழலில் இருந்த, ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருந்த ஒரு அனுபவம் கிடச்சிது. ஐயா வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். கே பரமசிவன். இங்கே வரும்போது என்ன இருக்குது, சும்மா வேலூர் போ, இங்கே ஏற்காடு போகிறோம், சுற்றி பார்த்து ஜாலியாக வரலாம் அந்த இடத்துல தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்தது இப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது எப்போ எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். வாழ்க வணக்கம். நான் ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர் பப்ளிக் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட். நான் சேலத்துக்காரர் தான், செட்டில்ட் சென்னை. நாங்கள் வந்து இந்த இதை படிக்கும் போது எங்கள் அண்ணி சொன்னாங்க, இந்த அண்ணியோட பையன் ஜெயகோபி ஆடிட்டு இருந்தார், அவர்
மூலமாக தகவல் கிடைச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸில் சரவணன் சார்கிட்ட பேசி ஒரு 60 மினிட்ஸில் ஐ கன்க்ளூட் எவ்ரி திங். ஏன்னா நான் நிறைய தியான வழிமுறைகள் நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கேன், போயிருக்கேன், அட்டன் பண்ணிருக்கேன். இதுக்கு இதில் பார்த்த உடனே எங்கள் அண்ணி சொன்னாங்க, இது பகவத்கீதைன்னு முதல்ல சொன்னாங்க, அப்புறம் வாழ் வளரணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்ல தெரில, ஏன்னா அவங்க என்ன விட 11 வயசு பெரியவங்க, 67 வயசு அது அவங்களுக்கு. அதனால் அவங்களால சொல்ல தெரில, எனக்கு புரியப்படல அந்த இதை பார்த்த உடனே. ஸோ இது என்ன விதமான இதாக இருக்கும்? அப்புறம் திரும்பி வந்து அவங்க வனஜா மேடம் கேட்டேன், நான் பகவத்கீதை உண்மை ஒரு புக் கொண்டாடவா? ஏன்னா சில பேர் வந்து அத்தியாயத்தை படித்து பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லைங்க சார், இது வந்து ஸ்பீச் தான் பண்ணாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு புக்கெல்லாம் பார்த்தா எல்லாம் மாறுபட்ட ஒரு சிந்தனைகளாக இருக்குது. அதாவது தியானம் வேண்டாம், ஞானம் பெறுங்க, அப்புறம் வந்து நீங்கள் வந்து மனசு மாறக்கூடாது, அது மாதிரி அது எல்லா மனதில் உறுதி வேண்டாம். அதாவது எல்லாமே ஒரு இட் இஸ் நாட் நெகட்டிவ் ஆர் எதிர்மறை எண்ணங்கள், இது மாறுபட்ட சிந்தனைகளாக இருக்குது. எனக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லாம் வயசாகி முக்காலரைக்கால் பாதையை வந்தவங்க, இப்போது பார்த்து சில யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்து தம்பிலாம் இருக்கார், லெஸ் தென் எர்லி 30ஸில் இருக்காங்க, அவங்கெல்லாம் தே ஹேவ் டு கிராஸ் எலாட், அவங்க நிறைய போகணும். அவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் நிறைய வர வேண்டியிருக்கு. இன்றைக்கி தியானம்னு பார்த்தா ஆத்ம தியானம் இருக்குது, இப்போ பண்டிட் ரவிசங்கர் ஒன்று இருக்கார், அப்படி பார்த்தா நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்தா ஒரு மாறுபட்டதாக இருக்குது. என்ன, நான் ஒரு புக் கூட படிக்கல, நான் பர்ச்சேஸ்ட் அபவுட் 14 books. அப்புறம் வித் பர்மிஷன் இந்த புக்கும் வாங்கி பார்த்தேன். ஒரு வித்தின் 1.5 மந்த்ஸ் நான் படிச்சுடுவேன், படிச்சுட்டு ஐ வில் கிவ் அ ஃபீட்பேக் அண்ட் ஆல் தட். நான் எல்லா புக்கும் வாங்கி எல்லாம் ஒரு பெரிய இது வச்சுருக்கேன், ரிட்டையர்மெண்ட் ஆனப்பறம் படிக்கணும் சொல்லிட்டு 9 வருஷம் ஆச்சு, 3/4 புக் படிச்சிட்டேன். இது வந்து ஒரு நல்ல சிந்தனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். டெய்லி ஐ மிஸ் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். எனக்கு கொஞ்சம் ஆடிபிலிட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இதில் வாயாசு நான் வந்து ஒரு 50% புரிஞ்சுக்கிடுவேன். அப்புறம் எனக்கு வந்து உள்ள சக்தியில் எனக்கு நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அவருடைய இதெல்லாம் வந்து ப்ரீச்சிங்ஸ்லாம் பார்த்தா டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்னாவ சில பேர் வந்து ஏற்றுக்க மறுப்பாங்க, சில பேர் வந்து உடனே ஒத்துக்கிட்டு சரி இது 10:11 போல் இருக்கு, நமக்கு வந்து 1 மணி ஆச்சு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம 2 மணி தூங்கிட்டு 5 மணி ஆனால் நம்ம போட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற சூழலில் இருக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது அவங்கள குறை சொல்ல முடியாது. இது வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கணும்னாக்கா 100%க்கும் போய் ரீச் ஆகும்னு சொல்லவும் முடியாது. ஆனால் ஐ அப்ரிஷியேட் மிஸ்டர் சரவணன் அண்ட் மிஸ்டர் டாக்டர், அவங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னக்கா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுக்கு வந்து ஷட்டகர், மச்சனார், மாமனார், ஒய்ஃபு, பிள்ளைங்க இவங்க தொல்லையே காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து பேரம் பேத்திங்க நைட்டு வரைக்கும் தாத்தா மாமா மாமி இதிலே இருக்கும், சரியாக இருக்கும். இதெல்லாம் மீறி நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு முன்னெடுத்து ஒரு பிரிண்ட் எடுத்து பேப்பர் எடுத்து பார்த்து இதெல்லாம் செய்கிறீங்கன்னா உண்மையிலே ஐ ஹாவ் டு தேங்க்யூ எ லாட் அண்ட் லாட். ஏன்னா இது வந்து நான் நிறைய நான் 35 வருஷம் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை பிஇ இன் 1975 நான் பார்த்துறப்போ ஒரு சின்ன ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங் பண்ணால் கூட நான் வந்து முந்தைய நாள் வந்து 5:30 ஆஃபீஸ் சென்னையிலேருந்து 5:30 எல்லாம் போயிடுவாங்க. நான் 7:30 தான் போவேன். கடைசி ஆளாக அவன் பூட்டுறவன் திட்டிகிட்டு இருப்பான், எந்த ஆள் எப்படா இருந்தாலும் போவான், ஏன் காரணக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம். அந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் நோட்ஸ் தான் எடுப்பேன். இன்றைக்கி பார்த்து பேப்பர் கொண்டாலே இது பண்ணல. இது எனக்கு இதுவும் முதல்ல வந்து ஃபீட்பேக்கும் தெரில, இல்லைன்னா ஐ உட டெஃபினெட்லி கம்பித்த பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் தான் படிப்பேன். அப்படி படிக்கப்போ பார்த்து நான் வந்து விஷ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். இருந்தாலும் நான் வந்து சர்வீசஸ் ரெண்டர்ட் பை சரவணன் அண்ட் கோ, அவங்களோட பார்ட்னர் வந்து இட்ஸ் ஹிலேரியஸ் அண்ட் ஹியூமன் சர்வீஸ், ஐ அப்ரிஷியேட் யூ. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இத்தோட நீங்கள் வந்து தயவு செஞ்சு எங்கேயாவது சின்ன ஒரு இடைஞ்சல் வருது, இடைஞ்சல்னால் தளங்கள் வருது, இல்லை வந்து ஒரு நிதானப்படுது, இந்த இயர் முடியல அடுத்த வருஷம் முடியுது அப்படின்னா மனம் தளராதிங்க. ஏன்னா நமக்கு வந்து இடர்பாடுகள் வரதான் செய்யும், அதையும் மீறி போகிறதான் இது. நம்ம வந்து இந்த வருஷம் பழைய பரவாயில்ல, நம்ம 2021 பார்த்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி உற்றாமல் 2021 ஜனவரிலே பார்த்து விடுவோம் அப்படின்னு 20லேயே நம்ம வந்து பார்த்து 20 டிசம்பர்லேயே ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண டாஸ்க் கிடையாது. ஒரு 10 பேர் அசம்பிள் பண்ணுறது, நம்ம வீட்டில் வந்து 5 பேர், 2 பொண்ணு 2 மாப்பிள்ளை, 4 பேரை பசங்க, நானே ஒய்ஃபு, அவங்கள அமெரிக்காவில் வந்தவங்கள ஒரு 2 நாள் கூட்டு போகிறதுக்கு பராபாடுபடுறேன். நான் டாக்ஸி புக் பண்ணுறேன், அவனை பண்ணுறேன், அவன் வழி சொல்கிறேன், இவன் சொல்கிறேன், புளியோரம் ரைஸ் சாதம் இதுக்கே எனக்கு ஆடி போயிடுது. இது 3 பேர் எனக்கு ஹெல்ப் வரேன். நீங்கள் எப்படி தான் நீங்கள் வந்து வந்து இப்படி பண்ணுறீங்கன்னு ஆச்சரியப்படுவான். ஆனால் யூ காட் மென் அண்ட் மெட்டீரியல்ஸ், இருந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து வேலை வாங்குறதுங்கிறது இஸ் அ ஹிலாரியன் டாஸ்க். இதையும் மீறி நீங்கள் 2 பேரும் ப்ரீச் பண்ணுறீங்க. ப்ரீச்னாக்கா
உங்களுக்கு தெரிஞ்ச ஞானங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க. அது எனக்கு உண்மையில் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அநேகமாக ஐயா சாருக்கு வந்து ஒரு லெஸ் தேன் 40 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வருஷம் உங்கள் வயசு 40 கிட்ட தான் இருப்பீங்க, சார் வந்து 40 கிட்டே இருப்பார். ஸோ ரெண்டு பேருமே என்னுடைய சன்ஸ் தான். என் பெரிய பொண்ணுக்கு வயசு 40 ஆகுது, ரெண்டாவது பொண்ணுக்கு 38 வயசு ஆகுது. ஸோ எனக்கு ரெண்டு பேருமே என் சன்ஸ் தான். ஆனால் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறத எனக்கு வந்து பொறாமல் இல்லை, ஐ அப்ரிஷியேட் யூ. எனக்கு எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதுவும் சேலம் டவுன் வந்து எனக்கு கொஞ்சம் எப்போவுமே ஒரு 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 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எல்லாம் டல்லாக இருப்பாங்க. ஒரு 30 முன்னாடி 1969 SLC முடித்தான் பாவடி முஸ்லீம் ஸ்கூலில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் வந்து ரொம்ப ஸ்லீப்பி டவுனாக இருக்கும், அது ஒரே மந்தமாக இருக்கும். அப்படி இந்த அம்மாப்பேட்டை மைண்டோட சித்தஸ்வரத்தை தாண்டி போனாக்கா இந்த குஞ்சாங்கோட்டம் காடு தாண்டி போனால் அந்த அம்மாப்பேட்டை தாண்டி போனால் ஒன்றுமே இருக்காது, ஒரே காடு வயல் தான். தகுந்த மொழியாக கல்யாணம் வரைக்கும் தாண்டினா அதுக்கப்புறம் தான். ஆனால் இப்போ பார்த்தா அந்த அட்ரஸ் பார்த்தா காந்தி மைதானங்கிட்ட இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எனக்கு இங்கே வாங்குறாங்க வாங்குறாங்க. இருக்கும் போல காரில் நைட்டில் வந்து வழி தெரில எனக்கு என் மாப்பிள்ள கூட வந்தால். இருந்தாலும் நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ செய்கிறீங்க, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. இதையும் மீறி பிரீச்சிங்கில் கலந்துக்கிறீங்க பாருங்கள். சார் பார்த்தேன், உங்களையும் பார்த்தேன், ரெண்டு பேரையும் நோட்ஸ் எடுத்து வந்து படிக்கிறீங்க. இப்போ நான் கையில் நோட்ஸே இல்லை. எப்பவுமே வென்எவர் ஐ கிளைம் அ டேஸ் ஐ வில் கம் வித் அ நோட்ஸ் பிகாஸ் இட் ஹாஸ் டு பி ப்ரீஃப். என் மனசுக்குள்ளே நிறைய இருக்குது, அது என்ன சொல்லவும் இல்லை. இருந்தாலும் மற்றவங்க பேசி முடித்தோடனே எதாவது எனக்கு எதாவது தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு டைம் இருந்தால் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்து இதுக்கு உண்டான ஒரு எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல விதமான உணவு தங்க இடங்கள்லாம் கொடுத்து வந்துங்கிறது மறக்க முடியாத அனுபவம். அது இந்த கோடை வாசத்தில் இந்த மாதிரி ஒரு அக்னிச்சர ஆரம்பத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணாக்கா உண்மையிலேயே ஐ ரியலி தேங்க்யூ டு யூ. இந்த இதை வந்து கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. கடைசி வரைக்குன்னாக்கா தப்பாக சொல்லலை, அதாவது உங்களுக்கு உங்களால் முடிகிற வரைக்கும். இப்போ உங்களுக்கு பையன் பொண்ணு பேரன் மருமகன் மருமகால வருவாங்க, அது வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஓரமாக அப்படியே நைஸாக உங்கள் ஒய்ஃப் வீட்டை நழுவிட்டு தள்ளிவிட்டு நீங்கள் அப்படியே இது இறங்கிட்டா வந்து சமூகத்துக்கு யாரும் இல்லைங்களே. இல்லை இப்போ வந்து எல்லாமே வந்து கிடைச்சா இப்போ சார் இருக்காரு அங்கேருந்து பெங்களூர்லேருந்து அங்கே 8 இருந்து டபார்னு விட்டா பின்னங்கால் பிடல் அடிக்க ஓடியாண்டார் பெங்களூருக்கு போகிறேன்டா சொல்லிட்டு அந்த மாதிரி அப்புறம் பெங்களூர் லைஃபே இப்போ அவருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒரு பீக்கை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து இப்போ என்ன எடுத்துங்களேன், 55-56 வயசு நான் வீடு வாங்குகிறேன், அது ஒரு வீட்டை விற்று ஒரு வீடு வாங்குகிறேன். ஸோ எனக்கு உண்டான தொல்லைகள் தகராறுலாம் இப்போ வருது 57 தான் வருது. இன்றைக்கி 25 வயசில் வந்து 23 வயசில் 20 முடித்த உடனே ஒரு வீடு ஒரு கார் லோன் ஒரு இஎம்ஐ இது ஒரு 35,000 அது ஒரு 15,000. ஸோ அதுக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா 8 உழைப்புங்கிறது 9 10 12 13 14 உழைச்சி அவங்களுடைய சந்ததிகளை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுறாங்க. அது வந்து இருக்கக்கூடாது. அது வந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வரணுன்னாக்கா இந்த மாதிரி ஏன் இதுக்கு சொல்கிறேன்னாக்கா அந்த ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு நமக்கு வந்து 50 வயசுலேயும் வரணும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், நம்ம அப்பா அம்மா கற்றுக் கொடுத்து தான் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் இப்போ யாரும் வந்து அப்பா நீ சொத்து சொல்லி விடுங்க யாரும் கேட்குற கிடையாது. எல்லாம் இன்டர்நெட் வந்துடுது, செல்ஃபோன் வந்துடுது, லேப்டாப் வந்துடுது, ஐபேட் வந்துடுது, எல்லாத்துக்கும் எல்லாம் புரியுது. யூடியூப் எடுத்தால் லெசன் போட்டால் எல்லாம் அப்படியே வாமிட் பண்ணுது. அது இட்ஸ் நாட் குட். அது நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணோம். இதெல்லாம் இதுக்கு வந்து எப்போ பலம் வரும்னாக்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த மாதிரி உண்டான இதை மாறுபட்ட கோணங்களில் மாறுபட்ட சிந்தனைகளை செலுத்தி மாறுபட்ட விதங்களை எண்ணங்களை வந்து நம்ம வாட்ச் நம்மளோட குழந்தைங்கள்ட்ட நம்ம அதை வந்து திணிக்கிறதில்ல, போதிச்சு போதிக்கிறதும் கிடையாது, எடுத்து சொல்லணும். எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அவங்க இஷ்டம். என்ன கிருஷ்ணரே அர்ஜுன் அப்படிதான் சொல்லியிருக்கார், 700 ஸ்லோகம் சொல்லிட்டு 699 692 ஸ்லோகம் சொல்கிறார். எப்பா அர்ஜுனா நீ என் ரொம்ப ஃப்ரெண்டு ஒன்று சொன்னேன், 700 ஸ்லோகம் உனக்கு நல்லது நல்ல யோசனை பண்ண, உனக்கு நல்லதுன்னு போட்டால் நீ எடுத்துக்க இல்லைன்னா விட்டுருப்பா. அதே மாதிரி இதை கேர் யார் கேட்க மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை சொல்லாத அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒரு 10-15 புக்கு பார்த்தேன், இது பார்த்தேன். கடைசியாக வந்து உங்கள் புக்கில் இந்த 18 புக்கும் படித்து பாருங்கள். இதில் வந்து படித்து பார்த்து லிஸ்ட்டு அந்த சாப்டர் படித்து பார்த்தேன். இதெல்லாம் எது போய் படிச்சுங்க, எது சிடி பார்த்தீங்களா, ஆடியோ பார்த்தீங்களா, பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிஷன் தான் இந்த புக்கை நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் ரியலி இந்த அப்ரோச் வந்து வெரி குட் அப்ரோச். ஏன்னா சும்மா வந்து சமைச்ச சாப்பாட்டை குற்றம்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் யாருக்கும் வந்து ஒரு சூதன் வைக்க தெரியாது. சூதன் வைக்கவே வந்து அப்படின்னு அம்மாவுக்கு பிடிங்கன்னா பொண்ணு பிடுவாங்க, அந்த மாதிரி அந்த கேஸ் சுடுதண்ணி வைக்கிறதுக்கு.
அது பட்டன் போட்டால் ஹீட்டில் வந்து போகுது, இல்லை அது அது சம்மர் இது இதாக சோலாராக இருந்தால் அதுவாக இன்னும் ஈஸி. இப்போ இன்னும் அது பட்டன் கூட போக வேண்டிய தேவையில்லை சோலார் பாட்டு வந்துடுது. எனிவே ஐம் தேங்க்ஃபுல் டு யூ ஆல். நான் ரொம்ப டைம் இருக்கிட்டேன். ஐ ஆம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு மிஸ் சரவணன் நன்கோ. வாழ்க, எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகளாக வளர்த்துருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த ஐயாவோட இந்த கைடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எதுவுமே புறசெயல்கள் மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் எதுக்கும் எந்த எண்ணங்களையும் நினைக்காமல் சும்மா இரு, புறசெயல்களுக்கு மட்டும் நீ உன்னோட வேலையை பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த கோட்பாடு எனக்கு ரொம்ப மிகவும் எனக்கு மனதில் எனக்கு மனது உறுதியாக இருக்கிறது. இந்த இதே இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து இதே எண்ணங்களை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். தேங்க்யூ. கோமதி சங்கர் திருநெல்வேலி. கோமதி சங்கர் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். நான் ஆன்மீகத்தில் 20 வருஷமாக இருக்கிறேன், 20-30 கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து ஐயாட் வந்து முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நான் 2015 ஐயாவுக்கு தெரியும். ஒரு 3 வருஷமாக நான் டீப்பாக படிச்சிட்ருக்கேன். இப்போ தான் கலந்துக்க முடிஞ்சுது. அந்த தேடல் வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஐஸ்வரா இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் வாழ்க்கையை. இதில் வரைக்கும் தேடிட்டு இருந்தேன். ஆனால் ஐயாவை வந்து டைரக்ட் எடுத்த உடனே முள்ளுக்கு போகல. ஏன்னா நம்ம இன்னொரு சைடு 15-16 வருஷம் அங்கே இருந்ததுனால ஈஸியில் இங்கே வர முடியல. ரெண்டு வருஷமாக ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து முழுமையாக தெளிவடைஞ்சிச்சு. இப்போ தான் லைஃப் ஸ்டார்ட். என் பேர் ஜெகநாதன். பெங்களூர்லேருந்து வரேன். இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு இங்கே வந்ததே ஒரு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, அது ஒரு சந்தோஷம். கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. என் பேர் சுபாஷ். என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்குது ஏற்காடுங்க. இங்கே போனாலும் 2 நாளைக்கு மேலே தங்கினதில்லை. இங்கே வந்துட்டு 1 வாரம் தங்க வச்சுருக்கீங்க. அதுக்கு வந்துட்டு சரவண சாருக்கும் ஞானமணி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் சூப்பருங்க. அதை விட ஐயாவோட ஸ்பீச் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது ஐயா பேசுகிறது கேட்டு. ரொம்ப தேங்க்ஸுங்க. குமார் ராணிப்பேட்டையிலேருந்து வரேன். விடுதலை, விடுதலை, விடுதலை. மனசுக்குள்ளே இதனால் பண்ணிருந்த சண்டையிலிருந்து பெரிய விடுதலை. அப்புறம் இந்த சூழல் மிக அருமை. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற பகவத் ஐயா அவர்களுக்கும். இந்த நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பாக எல்லா விதத்திலையும், சும்மா வாயில் சகோதரன் சகோதரின் சொன்னால் போதாது, அது உண்மையிலேயே சரவணன் ஐயா அவர்களும் ஜெயமணி அவர்களும் நிரூபித்து காட்டுறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய அனைவரின் சார்பாகவும் நன்றி, நன்றி, நன்றி. அன்பர்கள் மையன்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வணக்கம். பேர் கணேசராஜா. ஊர் ராஜபாளையம். தொழில் விவசாயம். 15-16 வயசுல இருந்தேன் இந்த தேடலில் ரொம்ப ஈடுபாடில் இருந்தேன். தேடல் ஈடுபாடு இருந்தேன்னா 1-2 மாதம் பழகிறது, விட்டு போகிறது, அப்புறம் வர்றது, 1 வருஷம் விட்டு போகிறது, 6 மாதம் விட்டு போகிறது, அப்புறம் இந்த இந்த இயக்கம் நல்லா சொல்கிறாங்க, இந்த குருமார்கள் நல்லா சொல்கிறாங்க, அந்த ஆசிரமத்துக்கு போனால் சரியாக போகும், இந்த மடத்துக்கு போனால் நான் தேடல் இருக்குன்னு இப்படி தேடலில் இருந்து தேடல் இருக்கும்போது புஸ்தகங்களும் நிறையா படிப்பேன். இந்த வள்ளலார் புஸ்தகங்கள், ஆன்மி ரமணர் புஸ்தகங்கள், பரமஹம்சர் புஸ்தகங்கள், புத்தருடைய வரலாறு, புத்தர் வரலாறு, ராமகிருஷ்ணர் வரலாறு, விவேகானந்தர் வரலாறு எல்லாம் படிக்கிறது உண்டு. இந்த ஞான முகாம் வந்து எதையாச்சும் அவர் இன்சிடெண்ட்டாக தான் ஒரு புஸ்தக ஆலயத்தில் புஸ்தக இதில் வாங்கும்போது தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கும் போது தியானத்தை மற என்ன வித்தியாசமான புஸ்தகமாக இருக்கு அப்படின்னு எடுத்து படிக்கும்போது நல்ல ஈடுபாடு வந்தது. உடனே ஆஃபீஸுக்கு தொடர்பு வச்சு அந்த புஸ்தகங்கள்லாம் ஒரு 5-6 புஸ்தகம் வேணும்னு கேட்டு வாங்கினேன். புஸ்தகங்கள் படிக்கும்போது நல்லா இருந்தது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு முகாம். ஐயா அவர்களே இன்றைக்கி தான் இப்போ இந்த முகாமில் தான் ஃபஸ்ட்டு முதன்மையாக பார்க்குறேன். இந்த சில வரலாறுகளில் படிக்கும்போது நூல்களில் செய்திகள் என்ன வருதுன்னா, பரமஹம்சர் இன்னொரு அதாவது தர்மம் கொலை அதர்மம் ஓங்கும்போது தர்மம் நிலைக்கிறதுக்காக
அவதார புருஷர்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு வரலாறு, ஒரு செய்திகள். அப்படி வரும்போது அந்த காஸ்மிக்கு அதாவது சூத்ம உலகத்திலிருந்து வரும்போது நான் முன்னால் போகிறேன் நீ பின்னாலே வா அப்படின்ட்டு பெரிய சூத்ம உள்ள பெரிய ஆவிகள் வந்து, புனித ஆவிகள் வந்து அவர் பிறவி எடுக்கிறார். இந்த பிறவி எடுக்கும்போது அவங்க நல்ல பெற்றோர்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து பிறவி எடுத்து வளரும்போது அவங்க அவதார புருஷர்களாக ஆகிறாங்க. அப்படி வரும்போது நான் முன்னால் போகிறேன் நீ பின்னால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கொஞ்ச நாள் கழித்து விவேகானந்தர் வர்றார். இவர் முன்னால் வந்தவர் ரொம்ப நாளாக காத்திருக்காரு, நமக்கு வேண்டிய சிஷ்யன் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்கார். விவேகானந்தர் வர்றதும், அப்பாடா வந்தியாப்பா, இத்தனை நாளாக காத்திருந்தேன், உனக்காக தான் காத்திருந்தேன், வந்து சேந்தே அப்படின்னு விவேகானந்தர் அவர் சிஷ்யத்தை அதை வழிபடுத்துகிறாரு. சிஷியனால் விவேகானந்தர்னால பரமேஸ்வருக்கு நிறைய புகழ் கிடைச்சது, வெளிப்படுத்தினது தெரிஞ்சது, ஒரு பெரிய நல்ல நிலைக்கு ஒரு சரித்திரம் போட்ட அளவுக்கு விவேகானந்தர் உண்டானார். அதே மாதிரி புத்தர் அவருடைய வரலாறு பார்க்கும்போது அவருடைய பரிவர்த்தனங்களை, நான் நல்ல பிறவி எடுக்கணும், இன்னொரு பிறவி எடுத்து இந்த ஜனங்களுக்கு இந்த ஆன்மீக போதனை செய்யணும் அப்படின்னு அவர் பிறவி எடுக்கும்போது நல்ல பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கும்போது அவங்க பரிவட்டங்கள் வராங்க. வந்து அதே போல் அது மாதிரி தான், நான் முன்னால் போகிறேன் நீ பின்னால் வாங்கன்னு. அப்புறம் புத்தர் வந்து தேடலேருந்து கடைசியாக புத்தத்தன்மை, போதி தர்மத்திலேருந்து புத்தத்தன்மை வந்தபோது அவங்களே சில சிஷ்யர்கள் சேர்றாங்க. அதே மாதிரி இயேசுநாதருக்கும் முன்னால் வந்த பிறகு பின்னால் சிஷ்யர் சேர்றாங்க. இப்போ நான் என்ன சொன்ன வரேன்னா, ஐயா அவர்கள் முன்னால் வந்துட்டாங்க, அவர்களுக்கு பரிவட்டமாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணி பெருசாக செய்கிறதுக்கு ஜீவமணியும் சரவணனும் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு இப்போ நம்ம எல்லோரும் ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கமாக சேர்ந்துட்டோம். இந்த இப்போ அந்த அஞ்சு நாளும் மற்ற உலக விஷயங்களோ, தொழில் விஷயமோ, வியாபார விஷயமோ எல்லாம் நீங்கள் நல்லா இந்த நாட்டத்தில் இருக்கோம். இப்போ புரிதல் நிறைய புஸ்தகங்கள் இதெல்லாம் படித்ததுனால இப்போ ஈஸியாக புரிதல் விடுதல்ங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நான் வந்து சுய சோதனை செஞ்சு பார்க்கணும். இனி போன பிறகு தான் அதை செஞ்சு அதை வந்து உறுதிப்படுத்தணும். அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் கலங்கும்போது என்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது, அனுபவித்தது என்ன அப்படின்னு நான் சொல்ல முடியும். இப்போது வரைக்கும் எல்லாட்டையும் கலந்து இருந்து பேசி இன்றைக்கி விரி பிரிய போகிறோம். அதனால் பிரியா விடைக்கு எல்லோரும் நமஸ்காரம் பண்ணி, இந்த முக்கியங்க இந்த விஷ்ணு உலகத்தில் துவாரபாலகர், நந்தி அவங்கெல்லாம் இருந்து அந்த அவங்களுக்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி ஐயாவுக்கு ரொம்ப இதாக இருக்கிறாங்க. அந்த புத்தருக்கு சிஷியர்கள் கிடைச்ச மாதிரி, இயேசுக்கு சிஷியர்கள் கிடைச்ச மாதிரி, வியானந்தருக்கு சிஷியர்கள் கிடைச்ச மாதிரி, இந்த மாதிரி ஒரு இதாக அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அவர் ஐயா வந்திருக்காங்க, அங்கே பின்னால் இவங்க வந்திருக்காங்க, நிறைய தெரிஞ்சு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கு முக்கியம் தெரிஞ்சு வந்து இந்த இயக்கத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் அவங்களுக்கு நன்றியும் நமஸ்காரம் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே எல்லோரும் குடும்பமாக இருந்து இனி பிரிய போகிறோம். அதனால் பிரியா விடையும் சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். பெயர் கோவிந்தசாமி, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னை இந்த இதுவுக்கு அறிமுகப்படுத்திய எனது ஸ்ரீதர் சிறுகதை எழுத்தாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாண குடும்பம் உங்கள் அனைவருக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். நம்மளை எல்லாருமே வந்துட்டு எதுலேருந்து வந்தோம், குழந்தையிலேருந்து வந்தோம். இப்போ அதே செயலுக்கு தான் இப்போ நம்மளை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க, வேறு இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த குழந்தைன்ற நினைப்பு தான் மனசு, அதை நீங்கள் மட்டும் தக்க வச்சுக்கணும், முக்கியமானது. வாழ்க்கையில் நாம் எப்படி வந்தோம் அதே தான் திரும்ப இப்போ வந்திருக்கோம், வேறு ஒன்றும் அப்படி ஒன்றும் நம்ம மாறுதல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேணும், அதை மட்டும் நீங்கள் இப்போ என்ன சொன்னாங்க, நம்மளால அதுபோல நம்மளுடைய மனசுல உள்ளத இப்ப என்ன செய்யணும், விடுதலை பண்ணி வைக்க வேண்டாம், வழி கட்டிக்காங்க. இதை விட நமக்கு வேணும், நமக்கு இப்ப வயசு
பேர் கந்தசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர், தேனி மாவட்டம். எனக்கு எப்படி பகவத்தையா அறிமுகம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் இந்த முகம் பற்றி சொல்ல நினைக்கிறேன். பேசிக்காக நான் வந்து ஒரு பெரிய அரிஸ்ட்டு, கடவுள் மறுப்பாளர். இந்த விஷயங்கள்லாம், ஆன்மீக விஷயங்கள்லாம் போக மாட்டேன். ஆனால் ஓஷோட புக்குகள் வந்து நிறைய வாசிக்கிறதுனால அவருடைய தியான முகாம் வந்து திருச்சியில் நடக்கும், மோகன்பாதின்னு உரையை நடத்துகிறாங்க. அங்கே போயிருக்கும்போது ஒரு நண்பர் வந்து பகவத்தையா பற்றி சொல்லி, வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நவம்பர் 2017 நினைக்கிறேன், ஐயாவை பற்றி சொன்னாங்க. அப்போ ஐயாவை போய் சந்திக்கலாம் அப்படின்னா, நான் அப்போ மதுரையில் வந்து நேஷனல் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் அவரில் மேனேஜிங் டைரக்டர் இருந்தேன். ஐயாவை திருப்பரங்குடத்தில் வந்திருக்கும்போது போய் சந்தித்தேன். ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். புத்தகங்கள்லாம் வாங்கிக்கிங்க, படிச்சுருக்கீங்க அப்படின்ட்டுலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பிரபாகத்தில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னை நினச்சி விட்டாங்க. அதனால் கடந்த 2 ஆண்டுகளாக இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் 2017 பிப்ரவரியில் வந்து எனக்கு தேனி மாவட்டத்துக்கு மாறுதல் கொடுத்து அங்கே டிஆர்ஓ போட்டதுக்கப்புறம் அவருடைய புத்தகத்தில் வந்து தேனி சுவாமிகளை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ யார் அங்கே ஐயா போய் பார்க்குறத விட அவருடைய குருவை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே விசாரிக்க சொன்னேன். அவருடைய ஊர் கூடங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவர் பேர் வந்து ராஜீவ் நாயக்கர்னு சொல்லி விசாரிக்கும் போது, நான் தேடுறத எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் வந்து அங்கே போய் யாருன்னு கேட்குறாங்கன்னு சொன்னோடனே அங்கேருந்து 2 பேர் வந்துட்டாங்க. டிஆர்ஓ வந்து யாரையோ கேட்குறாங்க அம்மா யாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து அதுக்கு மேலே காலமாயிட்டார், எனக்கு அந்த விஷயம் தெரியாது. அவங்க இந்த மாதிரி காலமாயிட்டாங்க. நீங்கள் வந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் காலமான 1 ஆண்டுக்கான நிகழ்வு வந்து மார்ச் மாதம் நடக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. ஐயா நான் கோயிலுக்குலாம் வரமாட்டேன் ஐயா, இல்லை நாங்கள் ஒரு ஆசிரமம் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு அங்கே கூப்பிட்டு போனாங்க. அதே போல் இந்த ஆண்டும் அந்த 1 ஆண்டு அடுத்த ஆண்டு நிகழ்வு இருக்கும்போது போயிருந்தேன். அப்போது வந்து ஐயாவை பல அறிமுகமான ஒரு துறவி வந்து கேரளாவிலேருந்து வந்திருந்தாங்க. அங்கே கேரளாவிலேருந்து வந்தவங்க வந்து அவங்க ராஜீவ் சுவாமிகள், நம்ம எனக்கு அவர் பேர் தெரியல, அவர் தான் தலைச்சேரி. ஏன்னா அவங்க முதல் வருடமும் நான் போயிருந்தேன், இந்த வருடமும் அவர் போயிருந்ததுனால எனக்கு திருநேரெலாம் கொடுக்க மாட்டார். அவர் வந்துட்டு போனால் போதும், நீங்கள் அடிக்கடி வாங்க. ஐயாவை பற்றி நான் பேசியிருந்தேன், அவரோட புத்தகம்லாம் படிச்சுருக்கேன். ஆ சந்திக்குங்க, நான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஞானியெல்லாம் தேடிட்டுருப்பாங்க, அவரை போய் எப்போயுமே நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பினார் எனக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த முகாமுக்கெலாம் வர்றதளவுக்கு டைம்லாம் கிடையாது. உண்மையிலே ஒரு 2 நாள் என்னால் வந்து பேர் பண்ண முடியும். இப்போ ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, ஒரு 2-3 மாதம் நாங்கள் நைட்டு மூலமாக இருந்தோம். நான் அடுத்து கவுண்டிங் வரைக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும், ரெகுலர் ஒர்க் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போதுனால கலெக்டர் மேடத்தை சொன்னேன். அப்புறம் ஒரு 10 டேஸ் நான் வெளியே போக வேண்டியிருக்கும் அப்படின்னு. ஐயோ 10 டேஸ்லாம் நீங்கள் போக முடியாது, இந்த மே 1 வந்து ஒரு நாள் லீவ் வருது, அப்புறம் 2 நாள் வந்து 2 நாள் மட்டும் லீவ் போட்டுங்க, 3 நாள் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு. அந்த இந்த கேப் கிடச்சதுனால என்னால் இங்கே வர முடிஞ்சுது. எனிஹோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே அறிமுகம் இருக்கிறனால கருத்துக்கள் எனக்கு வந்து புதிதாக இருந்து இல்லைன்னா கூட, இந்த 5 நாட்கள் வந்து ஒரு நிறைவாக இந்த ஐயாவோட புத்தக தலைப்பு இருக்குங்கள, சும்மா இருப்பேன், சும்மா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு வந்து அந்த ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்களுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன்.
அதை விட முக்கியமானது என்னென்னா, நான் வந்து பேசிக்கலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 25 இயர்ஸாக இருக்கேன்னு கூட ஒரு ட்ரெயினர் நான். ஒரு ட்ரைனிங் அப்படின்னா அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரெகுலராக எங்களுக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே வர்றதுக்கு முன்னாலே வந்து ஒரு கேம்ப்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சது அந்த புரிதல் எனக்கு இருந்தோம். ஆனால் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஒரு செட்டப் வந்து நார்மலான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களையோ இல்லைனா ஒரு சாதாரண ட்ரைனிங்லாம் நடத்துனீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இன்வால்மெண்ட் இருக்காது. அந்த பேசிக் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அதோடு நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாண்டட்னஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பந்தத்தை உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சதுக்கு அது கண்டிப்பாக வந்து மனித குலம் முழுவதும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு பந்தம். அது மொழிகள் தாண்டி மதங்கள் தாண்டி அந்த பந்தத்திற்கான ஒரு ஆரம்பம் இது. இந்த 6 நாளும் ஐயாவோட நிழலில் அவங்களுடைய பாதத்தை பின்தொடர்ந்து எனக்கு ரொம்ப இந்த பேச்சை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஐயா நடந்து போகும்போது பின்னால் நடந்து போகிறோம் இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது ஐ லைக் இட். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் இதை பற்றி குழப்பமாக போய்கிட்டு இருப்பார், அவருக்கு பின்னால் நாமளும் இதை பற்றி குழப்பலாமா, ஒரு ஆள் மேலே போகிற நம்ம மேலே போகிறேன். அருமையான இந்த ஏற்பாடுகளுக்காக உண்மையிலே நான் இங்கே அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவுக்கும் என்னுடைய அவங்ககிட்டருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தவங்க அனைவருக்கும், அதை செயல்படுத்திய 2 ஏற்பாடு போகிறது முக்கியம் இல்லை. ஒரு வள்ளலார் சொல்வார், கடைபிடித்தேன் கொள்வார்கள்னு சொல்லிட்டு, நல்ல விஷயங்கள் அதை வந்து நம்ம சொல்கிற விதத்தில் சொன்னோம்னா போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு காலேஜ் டைம்லேருந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு ஓஷோ புக்கிலேருந்து ஆரம்பித்தேன், ஜெய கிருஷ்ணமூர்த்தி, ரமணர், இதெல்லாமே படிச்சிருக்கிறேன். எங்கள் அப்பாவும் இதே லைனில் இருந்தவர் தான், அவர்கிட்ட இருந்தால் எனக்கு இன்ஸ்பிரேஷனு. சம்டைம்ஸ் நான் இவ்வளோ படிக்கிறேன், இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பட் எனக்கு எதுவுமே மாற்றம் நடக்க மாட்டேங்குது, என்லைட்மெண்ட்டுக்கு என்ன தான் பண்ணணும் என்ன தான் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு மனசில். அப்புறம் யோசித்தேன், சரி புத்தாவும் வீட்டு விட்டு போய் தான் யான் அடைஞ்சார், ரமணரும் வீட்டு விட்டு ஓடிட்டார், நானும் வீட்டு விட்டு ஓடணும் போல், கொஞ்சம் வருத்திக்கிட்டால் தான் இதெல்லாம் நடக்கும் போல், பாடியும் மைண்டையும் கொஞ்சம் கசக்கணும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், மைண்டில் ரொம்ப இதாகிட்டுருக்கோம். அப்பாவுக்கு பகவதையா அறிமுகமானார். அப்பா அப்புறம் அப்பா வந்து நிறையா மாஸ்டர்ஸோட கூடவே இருந்து ஒரு நிலையில் இருந்தார். அப்புறம் பகவதையா பார்த்துட்டு எங்கிட்ட வந்து சொன்னார், இவர்கிட்ட தான் ஃபைனல் சொல்யூஷன் இருக்குது, இன்ன வரைக்கும் நான் என்னென்னமோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க ஒரு நிலையில் இருந்தாலும் எனக்கு கம்ப்ளீட் இங்கே தான் நடந்துச்சு அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்போ பகவதையா சொன்னது, ஆக்சுவலாக நீங்கள் வருத்து இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறது தான் அங்கே தடையாகவே இருக்குது, இது ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது தான், நீங்கள் வந்து அது ஃப்ளோவில் விட்டிங்கனாவே அது ஆகிடும் அப்படிங்கிறப்பயே எனக்கு ஓரளவுக்கு ஓகே, அப்போ இது ரொம்ப கஷ்டப்பட்டு வர விஷயம் கிடையாது, இது நம்மளுக்குள்ளேயே இருக்கிற விஷயம்தான், நம்ம வெரி ராங் டைரக்ஷனில் இன்ன வரைக்கும் பயணம் செஞ்சிட்ருக்குறோம், ஓரளவுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக அடைஞ்சிடக்கூடிய இதுதான்ட்டு. இப்போ மறுபடியும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு லைட்னஸ் இருக்குது, இல்லை இது வந்து சும்மா ஒரு ஃப்ளோவில் விட்டாவே ஒரு நம்ம அடைஞ்சிடுவோம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதேமாதிரி நிறையா கிளாஸில் நான் வந்து இதுமாதிரி காலையில் 4:30 எந்திரிக்கணும், இந்த யோகா பண்ணணும், அந்த பிராணாயமாக பண்ணணுன்ட்டு, எனக்கு காலையில் எந்திரிக்கிறதுனாவே ரொம்ப கஷ்டம், நைட்டே எனக்கு தூக்கம் வரும், நாளைக்கால 4:30 எந்திரிச்சு அதெல்லாம் பண்ணுமான்ட்டு. பட் இங்கே இவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்து ஒரு அருமையான ஃபுட்டு, அங்கெல்லாம் ஃபுட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும், இங்கே நல்ல ஃபுட்டு கொடுத்து இவ்வளோ அருமையாக அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ சுலபமாக இது கொடுக்கறது வந்து இங்கே மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி, இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ சுலபமாக எங்களுக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கீதை எழுத்தாளருங்கிறது எனக்கு ஃபஸ்ட் ஞானம் அட்டன் பண்ணும்போது தெரியாது, எங்கேயோ சென்னையிலேருந்து வந்திருக்காரு, சித்தா ஃபார்மசிஸ்ட்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் போன விட்டு தான் இவர் இதெல்லாம் பார்க்கும்போது யூடியூப்லலாம் இதில் பார்க்கும்போது சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீங்கிற பேரில் வந்து எழுதிட்டுருக்காரு. நிறைய புத்தகங்கள் படித்து இவர் நிறைய சிறுகதைகள் படித்தார், ரொம்ப ரொம்ப அபாரமான எழுத்து நடை, ஒரு கவிஞர் அப்படிங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே தன்னை காமிச்சிக்காமல் ஒரு நிராயுத பாணியாக தான் வந்து அன்றைக்கி வந்து ஞானமாக வந்து அட்டன் பண்ணார். இந்த வந்து நீங்கள் அவசியம் வரணும், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு சொன்னோடனே ரொம்ப ஆர்வமாக பல நண்பர்களை புதிய நண்பர்களாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்னும் பலருக்கு
அறிவுப்படுத்த தயாராக இருக்கிறாரு. இவரை உரையாற்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறு உரை தான், அது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். போன முகாமில் கலந்துட்டு அதுக்கு முன்னால் படிச்சுட்டு இங்கே இருக்கிற புத்தகங்களை வாங்கிட்டு போய் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்தோம். அது அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும், அங்கே இருக்கிற அரசு ஊழியர்கள் அல்லது ஆசிரியர்கள் எல்லாருக்கும் கொடுத்தோம். அப்படி கொடுத்ததில் பெரிய மாற்றம் என்னென்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, அவங்களுடைய மனநிலை மாறுது. அது எந்த வகையில் மாறுதுன்னா, சில பேர் அழகிறாங்க, சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் வந்து பெரிய விடுதலையை உணர்கிறாங்க. இது எல்லாமே மிக எளிமையாக பகவத்யானுடைய புத்தகங்கள் கிடைச்சது. என் வாழ்க்கையில் மூன்று உச்சங்களை பார்த்துருக்குறேன். இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு, இந்த வாழ்நிலைக்கு, இந்த வறுமைக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, இது வரைக்கும் வந்த பதில்களையும் மிக சிறந்த பதிலை கொடுத்தவர் கார்ல் மார்க்ஸ். அந்த வகையில் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணத்தை அறிந்தவன் நான். அதே மாதிரி உடல்நிலை பிரச்சனைகளுக்கு 4448 நோய்களுக்குமான தீர்வை சொன்ன ஒரே வைத்தியம் சித்த மருத்துவம், அதையும் பார்த்தவன் நான். அதே மாதிரி மனதினுடைய நிலைகளையும் அதனுடைய இயக்கங்களையும் அதிலிருந்து விடுதலை பெறுறதை தான் ஞானங்கிறதையும் உணர்த்தணும் இன்னொரு உச்சக்கட்டம் பகவத்யா. இந்த மூணுத்தையும் சந்தித்த பிறகு அடைவதற்கு ஒன்றும் இல்லை உண்மையிலே. மறுபடியும் கூட வரணுமான்னு கூட தோணிச்சு, ஆனால் நண்பர்களுக்காக வர வேண்டியதாக போச்சு. ரெண்டு இந்த நண்பர்களை பார்க்க வேண்டியதுக்காக வர வேண்டியதாக போச்சு. அப்போ தான் இது ஒரு குடும்பங்கிறது புரிஞ்சுது. குடும்பத்துக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன காரணங்கள் தேவையா என்ன அப்படி அப்படி போகும்பொழுது ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன், ஒரு கதையை சொல்கிறேன். அது சொல்லியிருந்தேன், இவங்க சொல்லணும்னு அதுக்காக தான் கூப்பிட்டாங்களே. ஆக்சுவலாக காலையில் ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் ஒரு ட்ரெயின் வந்து நின்று கிளம்பிடுச்சு. ஒரு கால் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஓடிடுச்சு. ரன்னப் எடுக்கலை, மெதுவாக போயிட்டுருக்குது. அப்போது ஒரு மிலிட்ரிக்காரர், மிலிட்ரிக்காரனுடைய ட்ரெஸ்ஸு தெரியும் இல்லையா, பச்சை ட்ரெஸ்ஸு, பச்சை ஒரு ட்ரங்க் பெட்டி வச்சுருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு வேகமாக வந்து ஏறுறான். ஏறி போய் உட்கார்ந்த உடனே பயங்கரமாக கசு முசுன்னு பயங்கரமாக மூச்சு வாங்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஷூவிலேருந்துலாம் வேர்வை வடியுது. அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க, என்னடா ட்ரெயின் இப்போ தான் கிளம்பிச்சு, ஒரு கிழவன் கூட ஓடி வந்து ஏறிடுவான், இவன் ஒரு போர் வீரர் இராணுவ வீரர், இவனை நம்பி நாட்டை வேற ஒப்படைச்சிருக்கிறோம், இவன் வந்து இங்கே ஏறுறதுக்குள்ளே ஆஸ்துமா பேஷண்ட் மாதிரி இப்படி பண்ணுறானு அப்படி ஒரு கிண்டலாக பார்க்குறதும், அவனை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறதும் நடந்துகிட்ருக்குது. அது ஒரு இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகிற வரைக்கும் இது நடந்துகிட்டு இருந்தது. அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது அந்த வழியாக கார்டு, கடைசி பெட்டியில் இருக்கிறவர் கிராஸாக, இவரை பார்த்த உடனே, சார் நீங்களா அந்த ஆளா நீங்கள் அப்படின்னு, ஆமாம் ஆமாம், என்ன சார் நான் தான் வேணான்னு சொன்னேன், அப்படியே விட்டுட சொன்னேன் அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். பரவாயில்ல சார், எனக்கு அர்ஜென்ட், அதனால் இந்த அப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு, என்ன தான் அப்படி நடக்குது எல்லாருக்கும் கியூரியாசிட்டி. அதுக்கப்புறம் அந்த இராணுவர் கட்டி பிடிக்கிறாரு, முத்தமிடுறாரு, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இராணுவ எல்லையில் இருக்கிறதால தான் சார் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படி இப்படின்னு புகழறாரு. அப்போ தான் எல்லாருக்கும், சார் என்ன சார் அவன் இங்கே, உங்களுக்கு தெரியாதுங்க, போன ஸ்டேஷனில் விட்டுட்டாருங்க அந்த ட்ரெயினை, அவர் அங்கேருந்து ஓடி வந்து இந்த ஸ்டேஷனில் பிடிச்சிருக்கிறாரு. அப்போ தான் எல்லாருக்குமே புரிஞ்சுது, ஓ இவருடைய டயர்ட்னஸுக்கும் இவருடைய வேர்வைக்கும் காரணம் இவ்வளோ பெரிய காரணம் இருக்குது. அதே மாதிரி தான் பகவத்யாவனுடைய பிரச்சனைகளை புரிஞ்சிக்கும் போது ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துகிற விதங்கள் எப்படி இருக்குதுன்னா, அவன் எவ்வளோ தூரம் ஓடி வந்தானோ அதுக்கேற்ற மாதிரி வெளிப்பாடுகள் இருக்குது. புரியுங்களா, நான் சொல்லுவேன், அதிக துக்கமாக இருக்கிறவங்க யாரோ, அதிக கவலையில் இருக்கிறவங்க யாரோ, அதிகமாக தேடி தேடி அழுத்து போனவங்க யாரோ, அவங்களுக்கு தான் பகவத்யாவோட பாதை டக்குன்னு புரியும். மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். ஏன்னா பசியில் இருக்கிற போது கிடைக்கிற உணவை விட ஏற்கனவே கிடைச்சிட்ருக்குது கூட ஒரு சுவையான உணவு அப்படின் தான் மற்றது இது பத்தோடு ஒன்றா போயிடும். ஆனால் உண்மையிலே நீங்கள் தேடுங்கள் கிடைக்கும் அப்படின்றது, தட்டுங்கள் திறக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அந்த வகையில் தான் இந்த அனுபவத்தை நாங்கள் பார்க்குறோம், எல்லாருக்கும் கொண்டு போயிட்டுருக்குறோம். அதுக்கு காரணம் ஜீவமணி சாரும் சரவணன் சார் தான். எந்த நைட்டு பேசினாலும் உடனே பதில் சொல்லுவாங்க. சும்மா பேசி இது மாதிரி கொடுக்கலாமான்னு நினைக்கிற போது ஒரு பார்சல் அடுத்த நாள் வந்து நிற்கும். ஒரு 25 books 50 books அனுப்புவாங்க. அப்போ பரப்பிட்டுருக்குறோம். அந்த விஷயத்தில் உண்மையிலேயே
எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு வந்தது இவங்க ரெண்டு பேர் தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். மிதமான தட்பவெப்ப நிலை இருக்கிற ஏற்காட்டில் மிதமான வழி இது. இது ஒரு தீவிரமான வழியும் இல்லை, ரொம்ப மோசமான வழியும் இல்லை. அதாவது வலதும் இல்லை இடதும் இல்லை, நடுவில் இருக்குது. மிடில் பாத் இஸ் அ வெரி குட் பாத்துன்னு புத்தா சொல்லுவார். அந்த வகையில் என்னுடைய ஒரே ஒரு சிறு கவிதை மட்டும் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். இதையும் அரங்கேற்றினது ஜீவமணி சார் தான். இது பர்சனலாக எழுதுனது, அவர் எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னார். வயதில் பெரியவர், அனுபவத்தில் பழுத்தவர், ஞானத்தில் முதிர்ந்தவர், எளிமையான தோற்றம், ஆழ்கடலின் அமைதி, அடர் மூடுபணியின் மௌனம், தோண்ட தோண்ட வேண்டுவதை அள்ளித்தரும் அறிவு சுரங்கம், எவரையும் காயப்படுத்தாத பண்பு, தெரிந்ததை தெளிவாக விளக்கும் கலங்கரை விளக்கு, தெரியாததை தெரியாதென ஒப்புக்கொள்ளும் பேராண்மை, இவையன அனைத்தும் ஒருங்கே அமைந்த பெருந்தகையாளர் நமது ஸ்ரீ பகவத் ஐயா. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் மர்மப்படுத்தியே அந்நியமாக்கிய நமது இயல்பு நிலையை அவிழ்த்து அம்பலமாக்கி எளியவனுக்கு உண்டு ஞான விடுதலை என முரசறைந்தவர். இவரை கண்டவுடன் எவருக்கும் வணங்கத் தோன்றும், அவர் பாதம் தொட்டு பணியத் தோன்றும், அவர் ஆசி பெற உள்ளம் விழையும், அவர் வாழும் காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்ற திருப்தி தோன்றும். அடைவதற்கு இனி எதுவும் இல்லை, செல்வதற்கு இனி எந்த இடமும் இல்லை, அனைத்தும் உன்னிடமே உள்ளதென உணர்த்தியவர், என்னை எனக்கு மீட்டுக் கொடுத்தவர், அவர் பாதம் பணிந்து என்னை முழுமையாக்கிக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் பிரியா. இப்போ ஐயா கொடுத்த புரிதல் வந்து இது வந்து முடிவு கிடையாது, இன்னுமே நம்ம வாழவே போகிறோம், இது நம்ம வாழ்க்கையோட தொடக்கம். இந்த புரிதலோடு வாழும்போது தான் நம்ம கேட்ட இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் தானாகவே பதில் கிடைக்கும். நம்ம என்ன கேட்குறோம், இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்தோம், இப்படிலாம் இருந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சுன்ற சந்தேகம் இந்த டூல்ஸை பயன்படுத்தி வாழும்போது தான் நம்ம கேட்ட கேள்விக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்க போகுது. அதில் நம்ம எங்கே போகிறோம், நம்மளோட நோக்கம் என்ன, என்ன ஏது எல்லாங்கிறது அந்த டூல்ஸை பயன்படுத்தும் போது அந்த வாழ்க்கையில் எல்லாமே நம்மளோட அந்த பிரவாகத்தில் அந்த நம்ம வந்து அதை தன்னிச்சையில் இருக்கும்போது, மனசை வந்து கட்டுப்பாடு நம்ம வச்சுக்கும்போது அது எல்லாமே புரியும். இன்னுமே நடக்க போகிறது தான் எல்லாமே, தொடக்கமே இதுதான். இப்போ இந்த அஞ்சு நாள் ஒரு என்ன சொல்கிறது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எல்லாமே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி மாறின மாதிரி இருக்குது, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாறின மாதிரி இருக்குது. தேங்க்யூ வெரி மச். அது என்னன்னா அப்படியே அன்பு மலையில் நனைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ இதுலேருந்து போகும்போது நனைஞ்சு வெளியே போகிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ. இந்த பகவத் ஐயா வகுப்பில் வந்ததுலேருந்து மனசில் அந்த குறைகள் எல்லாம் விலகிருக்கு. எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது, அது அத்தனையை விட்டுட்டு இங்கே குடும்பத்தில் குடும்பமாக அது மறந்துட்டு அமைஞ்சு இருக்கேன். அதே ஒரு பெரிய என்னுடைய குருநாதர் ஸ்ரீநாதர் ஸ்ரீதர் தான், அவருடைய வழிபடி தான் நடந்துப்போம். தியானம் தியானம் எங்கே இடம் கிடைக்குது, எங்கே எந்த இடத்துலலாம் பரவச நிலை அடையுதோ அது திருப்பி கிடைக்குமா திருப்பி கிடைக்குமான்னு ஏங்க இந்த ஜீவனான் அதை ஒரு வழிபாதையில் கொண்டு வந்து எனக்காக இந்த ஜீவன் இங்கே கஷ்டப்பட்டுனுக்குது, இதுக்கு இவர் மூலமாக வழி கிடைக்குமான்னு எனக்காக ஓடி வந்தவர் அவர். அவர் அங்கே இங்கே வந்து முதல் நாளே பேசியிருக்கார், என் நண்பர் அங்கே அவசரப்பட்டுருக்கார், அவரை தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அது இப்போ எல்லாருக்கும் சென்றடையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல கோடி மக்கள் இதில் பலனடையணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி, நான் நெய்வேலியிலேருந்து வரேன். நான் இது வந்து ரெண்டாவது முறை இந்த கேம்ப் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேம்ப் மார்ச் மாதம் சேலத்தில் அட்டன் பண்ணேன். அதுதான் ஃபஸ்ட்டு பகவத் ஐயா அப்படின்னா ரெண்டு மணி நேர ப்ரோக்ராம் வந்து ஒரு எட்டு வருஷம் முன்னாடி நெய்வேலியில் நடந்தது, அது கேட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் எந்த தொடர்புமே இல்லை. திரும்ப இந்த மார்ச் கேம்ப் அட்டன் பண்ணேன். மார்ச் கேம்புக்கு ஃபோன் பண்ணும்போது சரவணன் சார் கேட்டார், ஏதாவது படிச்சிருக்கீங்களா, ஏதாவது யூடியூப்லாம் கேட்டிருக்கீங்களா, இந்த இது இல்லை ஒன்றுமே இல்லை, அப்புறம் எப்படி வரேன்றீங்க, இல்லை தெரியல, ஏதோ ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அட்டன் பண்ணேன், எனக்கு திருப்பி வரணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் அந்த கேம்ப்புக்கு. வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக இதை பற்றி புக்ஸ் மட்டும்தான் வாங்குவேன். இதை பற்றி எங்கெங்கே கேம்ப் நடக்குதோ, இதை பற்றி என்னென்னவோ, எங்கெங்கே யார் யார் என்ன, ஓஷோவாக இருந்தாலும் ஜேகேவாக இருந்தாலும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே போவேன். ஆனால் வந்து ஓஷோவில் ஓரளவு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது.
ஆனாலும் வந்து அதில் வந்து நாலேஜ் அளவில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. பட் என்னோட இண்டிவிஜுவலான முயற்சியில் வந்து எங்கேயோ ஒரு தடை இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு விஷயம் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அப்போ கூட நான் லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ கூட எனக்கு அது கம்ப்ளீட் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. சரி, எல்லா கேம்ப்பும் போல் இதுவும் வந்து அட்டன் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ட்ரையலாக தான் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐயாவோட இது கேட்டதுக்கப்புறம் தான் வந்து இந்த எது இன்கம்ப்ளீட்டுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஒரே ஒரு விஷயம்தான் நான் இந்த 25-30 வருஷம் தேடினதில் எனக்கு நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம்தான். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த 25-30 வருஷத்தை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதாவது மனசில் எந்த இறுக்கமும் இல்லாமல் தளர்வாக இருக்கும் அப்படின்னாலே நாம் வந்து ஞானமாக தான் இருக்கோம்னு அர்த்தம். இதுக்கு வந்து வேறு டெஃபினிஷன் வேணாம், வெளியே வேணாம், உள்ளே வேணாம், எதுவுமே வேண்டாம். நம்மளுடைய செயலோ வெளியேவோ உள்ளவோ, வெளியே செய்கிற செயல்களாக இருந்தாலும் சரி, உள்ள அகமாக இருந்தாலும் சரி, எந்த செயல்லையுமே நமக்கு வந்து நம்ம செய்கிறது வந்து தர்மப்படி வாழ்க்கை வெளியில், உள்ளே வந்து ஐயா சொல்கிற மாதிரி அகத்தில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா மனசில் வந்து அந்த தளர்வு நிலை இருக்கும். ஸோ நீங்கள் என்றைக்காவது வந்து உங்கள் தளர்வு நிலையில் இருக்கீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி என்ன எனக்கு மீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த கவிதையில் முடிச்சிருந்தார்ல, சரியான வாசகம். உங்களுக்கே மீட்டு கொடுக்கறது தான் வந்து ஐயாவோட இது. இது வந்து என்னென்னா, நான் லாஸ்ட் கேம்பில் அட்டன் பண்ணதுக்கும் இப்போ அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் நான் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு லாஸ்ட் டைம் கூட தெரியல, ஏதோ உள்ளே வந்தது, அதை வச்சு எனக்கு 2 மாதம் அப்படியே இன்புட் போய்கிட்டே இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயம் நான் லாஸ்ட் டைம் கவனிக்காமல் விட்டுருக்கேன் அப்படிங்கிறதே வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் இது இன்னமும் ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டைனமைட் மாதிரி உள்ளே வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தீ மாதிரி வெளியில் நமக்கு தெரியறதில்ல, இது உள்ளார போயிடுது, அதுக்கப்புறம் இது தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த டைனமைட்டை உங்களுக்குள்ளே நீங்கள் வைங்க. இது ஒரு சரியான புரிதல். இதை வந்து எந்த அளவு சரியாக புரிஞ்சிருக்கீங்கிறதுக்கு டச் ஸ்டோன் தான் நான் சொன்ன அந்த தளர்வு நிலை. எங்கேயாவது உங்கள் தளர்வு நிலை மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இவங்க வந்து அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுக்கான என்ன உங்களுக்கு அதை பற்றி தெளிவோ அதை பற்றி நிச்சயமாக எந்த டைமில், அதுவும் இவங்க பிஸ்னஸுக்கு தான் டைம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து எப்போது ஃபோன் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டால் ஃப்ரீயாக வா, என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு மீட்டு கொடுக்குற முயற்சியாக தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்கிட்ட வந்து இதை சொல்லினா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். நான்லாம் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணேன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 நாளைக்கு எங்கள் சொந்தக்காரங்க யாரும் என் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. வந்துட்டா போயிட்டு வந்துட்டா அவ்வளோதான், அங்கே அவ்வளோதான், ஆஹா வந்துட்டான்னு சொல்லி யாருமே எடுக்க மாட்டாங்க. போன கேம்ப் வந்துட்டு போன அப்புறம் ஒருத்தர்கிட்ட கூட நான் பேசவே இல்லை. சரி வரட்டும் எல்லாரும் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இங்கே தான் அட்ரஸ், நீ இங்கே போய் பார்த்துக்கோ, அட்ரஸ் கொடுத்துட்றேன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், நீ என் பேரை வேணாலும் சொல்லி இல்லை நீயாவே டைரெக்டாக வேணாலும் போய்க்கோ, ஆனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்னோட கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா என்னோடய நேச்சருக்கு இப்படி தான், நான் எப்போ பார்த்தாலும் வந்து அங்கே போய் இதை கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி எல்லோரும் போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லது நடக்கட்டுமேங்கிற எண்ணம் தான். அது வந்து அவங்க சைடு ரீச் ஆகாது, உடனே நான் கேட்டேனா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதை நான் எனக்கு புரியும், நம்மளை கேட்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னோடய கடமையாக நினச்சி நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் என்னவோ அதை முடிஞ்ச வரைக்கும் இதை ரீச் பண்ணணுங்கிறது தான். ரீச்சுங்கிறது எதுக்காகனா, முடிஞ்ச வரைக்கும் இந்த சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல அமைதி நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது எல்லாருக்குமும் நல்லது தான். நாமெல்லாம் வந்து ஒரு குடும்பம் தான். இது இங்கே இருக்கிற பகவத் மட்டும் குடும்பம் இல்லை, நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்களும் நம்மளாம் ஒரு குடும்பம் தான். இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஸோ நம்ம நல்லதுக்காக நம்ம இதை கொண்டு போய் நம்மளால் முடிஞ்ச அளவில் ரீச் பண்ணுவோங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி. என் பேர் சிவப்ரியா, திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கேன் நான். எனக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் என்லைட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படுறேன். ஸோ மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அப்போலாம் என்னென்னே தெரியாது. அந்த வார்த்தைக்கு வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என் மாமனார்லாம் சொல்லும் போதெல்லாம் நான் என்ன அப்படின்னு போய் கூகுளில் போய் பார்த்துட்ருக்குறேன், அது என்னடா அது எதுக்காகத்தனை தேடிட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு. பட் ஒரு ஃபியூ இயர் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் போதெல்லாம் எனக்கு எங்கள் மாமனார் என் ஹஸ்பண்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இந்த பகவத் ஐயா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அப்போ ஒன்றுமே புரியவே இல்லை, ஒரு பிட்டு கூட எனக்கு புரியல. அப்போ வந்து நான் மாமனார்கிட்ட கேட்கும்போது வந்து லைக் ஓகே, ஒன்றா ரொம்ப தேடுதல் இருக்குமா, நிறையா பேர்த்துக்கு ரொம்ப வருஷமாக தேடுதல் இருக்கும்,
அப்படி இருக்கவங்களுக்கு ஒன்றும் புரியும், இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் அதுக்கு டக்குன்னு புரியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மறுபடியும் இப்போ நான் இந்த தடவை வந்துட்டு வரும்போது வந்து எனக்கு ஞானம் அடையணும் அப்படின்ற ஒரு தேடுதலெலாம் நான் வர கிடையாது. எனக்கு நான் என் கூட நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்தேன். அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் நிறையா மற்ற இதில் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இதுலேயும் அட்டன் பண்ணேன். பட்டு இப்போ தான் புரியுது, ஓகே நானும் ஞானம் தான் அடைஞ்சிருக்கிறேன். ஓகே இதைத்தான் தேடிட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷமா. பட் தேங்க் காட் எப்படியோ இத்தனை வருஷம் கஷ்டப்படாமல் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகே இத்தனை வருஷம் ஹஸ்பண்ட் அதுக்காக தான் புக்கு புக்காக படிச்சிருக்காங்க. பட் எனக்கெல்லாம் எனக்கு அந்த புக்கெலாம் சுத்தமாக படித்தவும் பழக்கம் கிடையாது. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஓஷோனா யார், சத்குருனா யார், எல்லாமே எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் அப்போ தான் கேள்வியாக படுறேன் நான். ஸோ இப்போ எனக்கு நான் தேடி வந்த விஷயமும் என் ஃபேமிலியிலெல்லாம் சொல்லியிருந்ததும் ஒன்று தான் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இனிமேட்டு நான் நடந்து போகிறது எல்லாமே லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே லைக் ஓகே நானும் ஒரு என்லைட்மெண்ட் ஆகி தான் பண்ணுறேன் அப்படின்றது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு இது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு கிளாஸஸ் மற்ற ஆர்கனைசேஷனில் அட்டன் பண்ண முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் நீங்கள் இது பண்ணுங்கள், இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த யோகா இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் போய் கொஞ்ச நாள் பண்ணுவேன், மறுபடியும் விட்டுற போதெல்லாம் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். அஜோ ஜோ இப்பெல்லாம் விட்டுட்டோம்னா எப்படி நான் அதிலிருந்து நான் சரியாவேனானு அப்படின்ட்டு. ஆனால் இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு சொன்னதப்போ இன்னும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ ரொம்ப ரிலீஃப் கிடச்சிது எனக்கு. வந்துட்டு ஃபஸ்ட்டு டேலேயே எனக்கு சரவணன் நான் சொல்லும் போது மனசும் வந்து உள்ளாரதாமா இருக்குது, ஸோ அதனால் நீ அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு உன்னோட ஹார்ட்டோ உன்னோட இன்டென்ஸ்டைன் இதெல்லாம் நம்ம ஒன்றுமே கை போடுறது முடியாது, அதை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும், அதை என் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி மனசும் உள்ளாரதாக இருக்குதுன்றப்போ எனக்கு ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு மனசை வந்து இந்த கேட்டகரியில் போட்ட மாதிரி டக்குன்னு ஓகேன்னு சரியாக போச்சு. இதுக்கப்புறம் நான் அதுக்கு தானே சரி பண்ணணும்னு வந்தேன், அப்பயே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு அது. தேங்க்யூ. சகோதையோட சகோதரி இருக்காங்கள்ல அவங்களுடைய டாக்டர், இப்போ புக்கு வெளியிட்டாங்க இல்லையா, அவங்களுடைய மகள். எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் பேசிலாம் பழக்கம் கிடையாது. என்னென்னா எங்கள் மாமான்றதுனால நான் சின்ன சின்ன விஷயமும் அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது பேசுகிறதுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும். நம்ம இப்போ உங்களுக்கே நல்லா இதாக இருக்குல்ல, நம்ம எப்படி சொல்ல ஒரு சிலவங்ககிட்டலாம் மூவ் பண்ணவே கஷ்டமாக இருக்கும். நான் என்ன விஷயம்னாலும் 12th ஸ்டாண்டர்டில் இருந்தே மாமாட்ட கேட்பேன், மாமா இப்படி இருக்குது என்ன செய்ய, எனக்கு அப்படி தோணுது என்ன செய்யன்ட்டு அவங்கள எப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்புறம் கேட்பேன், நான் இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கேனே மாமா உங்களுக்கு கஷ்டமாக இல்லையனுமே, நீ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்வாங்க. நானும் எனக்கு அப்பப்போ நம்மளுக்கு குட்டி குட்டி பிரச்சனை வர்றத மாமாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் இயல்பா. அடுத்தது அவங்க அந்த எண்ணங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு ரொம்ப புரியாது. நம்ம அந்த டைம் அந்த எண்ணங்களை நம்ம தொடர்ந்து இது பண்ணாதான் அதை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது அந்த ரொம்ப ஆன்மீக பேஸ் இல்லைன்றனால எனக்கு தெரியாது. அடுத்தது இந்த ஆகாமிய கர்மா புக்கு படிக்கும் போது எனக்கு அதில் ஒரு இது வந்துச்சு, நம்ம நல்ல செயல் செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லது வருது அப்படின்னோன்னே எனக்கு அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், உடனே ஸ்கூலில் போனோன்னு போர்டில் ஒரு கோடு போட்டுருவேன், இந்த ஆகாமிய கர்மாவை பற்றி சொல்லுவேன். நல்லது செஞ்சால் இது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, நிறையா ப்ளஸ் கிடைக்கும். கெட்ட செயல் செஞ்சால் இது நெகட்டிவ். அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக சொல்வேன். அதாவது ஒரு பெரியவங்க வந்து ஏதாவது உனக்கு கடைக்கு போங்க அப்படின்னு சொன்னாலும் நீ செஞ்ச உடனே உனக்கு என்ன ஆயிரும், இந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ளஸ் ஆயிரும் அப்படி சின்ன சின்ன செயலாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். உடனே என்ன ஆகும்னா அந்த பிள்ளைகளுக்குள்ளே புக்கை ஒழிச்சு வைக்கிறது அப்படி சின்ன சின்ன சேட்டைகள் இருக்கும், அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. மாறினாலும் ஒடி வந்து என்கிட்ட சொல்லும், டீச்சர் இப்போ எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் கூடியிருக்குமா அப்படின்னு கேட்கும். ஆமாம்மா கண்டிப்பாக உனக்கு கூடியிருக்கும், நீ செய்கிற ப்ளஸ்லாம் சேர்ந்து திரும்ப நீ படித்து எந்த லெவலில் இருந்தாலும், இப்போ அதாவது கவர்மெண்ட் ஜாப் அதுதான் நல்ல நிலைன்னு கிடையாது, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை சிறப்பாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பிள்ளையில. அது மாதிரி அந்த படிக்காத பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லுறது, கொஞ்சம் கொஸ்டினாலும் குட் போட்டு விட்ருவேன், ஏன்னா அப்போ அந்த குட்டுக்காக கூட கொஞ்சம் படிக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் எனக்கு என்னது, எனக்கு ஒரு நிறைவே கிடைக்கல. கடைசியில் இப்போ வந்து இந்த எக்ஸாம் எழுதி தான், டிஆர்பி எக்ஸாம் எழுதி தான் டீச்சரானு, ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் தென்காசி. அப்போ நானே எல்லாமே தனிமையாக செய்யணும் அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேன். ஃபேஸ் பண்ண பண்ண ச்சே இது என்ன வாழ்க்கை,
எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்ட்டு எனக்கே தேடுதல், யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரில. மாமாட்ட கேட்டால் இந்த இதை தானே சொல்லுவாங்கன்ட்டு நானே யோசிக்கிறேன், மாமாட்ட கேட்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் மாமாட்ட வந்து இடையில ஒரு நாள் இது சம்மந்தமாக பேசலை, சும்மா அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போது, நீ வர்ற திங்க இங்கே விட்டுரு, செயலில் இறங்கு அப்படின்றாங்க. நான் ஏதோ ஒன்று வேணும், ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும் போது தான் எனக்கு இது டக்குன்னு கேட்சாகுது. ஒரு மாதத்துக்கு முன்னால், இந்த கேம்ப் வர்றதுக்கு முன்னால், நீ வந்து என்னது, நான் ஏதோ ஒரு திங்கிங் யோசித்துக்கிட்டே இருக்கேன், அதிலே தான் நான் சொல்லண்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு தாட்டுக்கும் திங்கிங்க்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் என்னது, நம்ம அம்மா சொன்னாங்க விட்டுருணும், நம்ம தான் விட்டுட்டோமே, பழையபடி நான் அதையே தான் யோசித்துட்டு இருப்பேன், அதே தான் எனக்கு சொல்லண்டுக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன லைஃப் இருக்குது, என்னன்ட்டு நான் சொல்லண்டுட்டே இருக்கேன்னு தெரியாமலே சொல்லண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, தாட் வந்துட்டு போயிடுறது, நம்ம அதை பிடிச்சி சவாரி பண்ணிகிட்டு இருக்கோன்ற விஷயம் புரிஞ்சிச்சு. அதுக்கடுத்தது நம்ம செயலில் போயிடணும், நல்ல செயல் வந்துடணும் அப்படின்றது புரிஞ்சிச்சு. அடுத்தது இந்த கேம்ப் அட்டன் பண்ணோடனே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்க, அதாவது இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புக்ஸை கொடுத்துட்டு, அவங்க அது சம்மந்தமாக இதை யாரை போய் பார்க்கணும், மீட் பண்ணணுன்ற மாதிரி கருத்துக்கள் தேவைப்பட்டவங்களுக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன மாதிரி வச்சிட்ருக்கேன். ப்ளஸ் என்னது, இப்போ இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நிறைய நல்லவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இவ்வளோ நாள் என்ன நினைப்போன்னா, ஐயோ ஒரு நல்லது நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்னு யோசித்துக்கிட்டே இருப்போம். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கேம்புக்கும் நல்லவங்களாக சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க நல்லவங்களாக மாறினாலும் அந்த குடும்பம் மாறிடும். கண்டிப்பாக அவங்க குழந்தைகளை மாற்றுவாங்க, ஹஸ்பண்டை மாற்றுவாங்க, அம்மா அப்பாவை மாற்றுவாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துக்கிட்டே இருக்கும், லாஸ்டில் ஹோல் வேர்ல்டே மாறிடும் அப்படின்ட்டு நினைக்கேன். எல்லாம் மாமா மூலமாக நடக்கும். அதுக்கு உதவி பண்ண உறுதுணையாக இருந்த சரவணன் சாருக்கும் ஜீவமணி சாருக்கும் நன்றி. வணக்கம், என் பேர் அகிலா, பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே எனக்கு எந்த தேடலுமே இருந்ததில்லை இதுவரை. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக தான் இருப்பேன். என் கணவர் என்ன மாதிரி கிடையாது, ஒரு சின்ன விஷயம்னாலும் பர்ஃபெக்ஷனாக பண்ணும், தேடுவார், தேடுவார். தேடல் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் யோசிப்பேன், என்னடா நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே, உள்ள கூட ஒரு தேடல் இந்த அளவுக்கு, ஒரு சின்ன விஷயத்தில் கூட எனக்கு நமக்கு இவ்வளோ தேடல் வரமாட்டேன். எல்லாத்தையுமே போகிற போகல ஓகே கோ அப்படின்னு ஜாலியாகவே எத்தையுமே எடுத்துக்கிறது இல்லையே நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வரும். இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ரொம்ப ஜீரோ லெவலில் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஐயா வந்து சொன்னதில் எதையுமே வச்சுக்காத, விட்டுடு அப்படின்றப்ப, ஓ பரவாயில்ல, இதைத்தான் நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தப்போ, தேடு தேடு தேடுன்னு எதையுமே தேடுனதில்லை. ஒரு யோகா கிளாஸுக்கு போனதில்லை, ஒரு ஆன்மீகம் இதுக்கு போனதில்லை, என் ஹஸ்பண்ட் பார்க்கணும். ஒரு 4 வருஷமா இருக்கிறப்ப என்ன எப்படி இருப்போம், இறந்ததுக்கப்புறம் எப்படி இருப்போம், எங்கே போவோம், என்ன ஆவோம், எல்லாம் தேடல் தேடல் தேடல். அவங்களுக்கு தேடிக்கிட்டே சரி, நம்ம தான் அப்படி இல்லை, நம்ம குழந்தைங்களா சரி ஆர்வமாக தேடுதுங்களான்னு பார்த்தா அதுங்களும் என்ன மாதிரியே, விட்டா போதும் அப்பாவா ஆரம்பிச்சிட்டாரா, என்னம்மா இப்படி, அப்பா எப்போ பார்த்தாலும் இதுலேயே இருக்காரே, நம்மளால முடியலையம்மா அப்படின்னு என் பொண்ணு. என் பையனுக்கு ஒன்றும் புரியாது, அதனால் அவனை விட்டுறலாம். ரெண்டாவது, இங்கே என் பிள்ளைங்க வந்து வந்ததில் ரெண்டு பேரும் அளவு கடந்த மகிழ்ச்சி. வீட்டுக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே நம்ம கூடையே இருந்து என் பையனும் அவ்வளோ என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டான். இப்போ போனோன்னா இருக்கானான்னு பார்க்க போனால் கூட, கிளாஸ்க்கு போனனே, உனக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னு கேட்குறான் என்ன. ஸோ இல்லைனா செல்ஃபோனு, ஒரு டிவி வீட்டில், இல்லைன்னா அப்படி. இப்போ அப்படி இல்லை, அந்த குழந்தைங்க முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், நிறைய பேரை பார்த்து விளையாண்டு ஒரு ஆனந்தம், அது மாதிரி. ஆமாம்,
ஐயா பேச்சு மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ பரவாயில்ல, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஆத்துக்காரர் பேச்சு கேட்டு நம்மள ஒரு யோகா மையத்துல போய் அவங்களுக்கு என்னடா நம்ம குடும்பத்துல எவ்வளவு சொன்னாலும் இந்த தேடல் நம்ம ஒய்ஃபுக்கு வரமாட்டேன், இந்த தேடல் நம்ம மனைவிக்கு வந்துச்சுன்னா அது மூலமா குழந்தைக்கு வரும்னு பார்த்தா இதுக்கு தேடும் ஒண்ணுமே வர மாட்டேன். நம்மளை எவ்வளவு தான் சொன்னாலும் அவர் வருத்தப்படாத கடைசியா பேசுறதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்ம ஏதாவது சொல்லணும்னு இருப்போம், கஷ்டப்பட்டு யோசிச்சு வச்சிருப்போம், ஒவ்வொருத்தவங்களா போட்டு உடைச்சிட்டே வருவாங்க, கடைசியா வந்தா நம்ம என்னத்த சொல்றது எல்லாரும் சொல்லிட்டாங்களேன்னு இருக்கும். அதே கடைசியாக வந்தால் பேசல ஒரு நல்லது என்ன தெரியுங்களா, அவர் சொன்னது ஒன்று எடுத்து இவர் சொன்னது எடுத்து இவர் எப்படி நல்லா பேசினார், இவர் நல்லா சொன்னார், இந்த அம்மா சொல்றது கரெக்டுன்னு சொல்லிடலாம். எனக்கு வந்து முதல்ல அந்த ஏதாவது அந்த அந்த தம்பிகிட்ட பேசினதை பார்த்தம்போது நான் வந்து யாரோ பெரியார் பற்றி பேசினாங்களே, நான் அவங்க சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு பெரியாரையும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பெருமாளையும் ரொம்ப பிடிக்கும், பார்க்குறவங்களையும் குழப்பம்னா குழப்பவாதியாக இருக்கானேன்னு நினைப்பாங்க. பெரியார் ரொம்ப பிடிக்குன்றதுல வந்து அந்த பையனை அந்த குழந்தை பேசும்போது எனக்கு எதிர்காலத்துக்கு மேலே பெரிய நம்பிக்கை வந்துச்சு, ஐயோ இந்த சமுதாயம் இப்படி கேடு கட்டு போகுதுன்னு நினச்சி ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். இது பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் இன்னொரு அக்கா பேசினாங்களே, அவங்க குழந்தைங்க ஸ்கூல் நடக்கிறத பார்க்கும்போது நம்பிக்கை வருது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று காலைல எழுதினேன், இல்லை எங்கே அந்த கவிதை ஐயா ஸ்ரீ ஐயா குழந்தை பேசி பார்த்துருக்கீங்களா, குழந்தை பேசி பார்த்துருக்கீங்கள, அப்படி தான் அதை எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. காலைல கொஞ்சம் 5 மணிக்கு எந்திரிச்சும் போது எழுதணும்னு தோணுச்சு, எழுதினேன், அதை நான் சொல்ல போகிறேன்னா. அதனால் நீங்கள் நான் ஐயா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தப்பு குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கவும். இது ஐயாவுக்காக எழுதினது. எந்த நதியும் தன்னை ஆராதிக்க சொல்லவில்லை, எந்த இறையும் தன்னை பூசிக்க சொல்லவில்லை, ஆனால் நாம் ஆராதிக்கின்றோம் பூஜிக்கின்றோம். ஆம், ஆராதிக்கின்றோம் பூஜிக்கின்றோம். அகத்தின் அன்பையும் அகத்தின் நன்பை நன்றியையும் புறத்தின் செயலாக ஆராதிக்கின்றோம் பூஜிக்கின்றோம். ஸோ அதன் அடிப்படையாக எனது எண்ணங்கள். உன் பாதை என் பயணம், காடுமலையெல்லாம் தேடினேன், கண்ட பாதையெல்லாம் நாடினேன், அது எது என்று துளாவினேன், அது இதுவை ஏற்க மன்றாடினேன், தாயோ சிதையில் ஏறினால் ஏங்கினேன், மனம் வாடினேன், கடமை தவிர்க்க மனம் நாடினேன், அதையே தேடினேன், கைப்பிடித்த என் மறு தாயை விட்டு எங்கோ ஓடினேன், அகம் பிரம்மாஸ்மி என்றனர், ஈஸ்வரன் இதை படைத்தான் என்றனர், இங்கென்ன இங்கெங்கென சொல்லி சொல்லாமல் சுழல விட்டனர், நோய் கொண்டு தடுத்தார் கொண்டது அது, ஆம் அது நோய் கொண்டு தடுத்தார் கொண்டது, என் கைப்பற்றிய தாயை காட்டியது அது நான் பெற்ற இரு மலரையும் காட்டியது, வழி காட்டியது, ஆம் வழி காட்டியது, பல குருவானது படி ஏற்றியது, உன் பாதை என் கடை பயணம் என வழி காட்டியது, ஏ மாட்டினாய், ஆம் ஏன் மாட்டினாய், வழி காட்டினாய் என்னை காட்டினாய், இல்லை என காட்டினாய், அதை காட்டினாய், அதுவும் இதுவும் ஒன்றே என காட்டினாய், அடைய எதுவும் இல்லை என்னை காட்டினாய், ஏ மாட்டினாய், ஆம் ஏ மாட்டினாய், உன் பாதையோ ஒரு பிரம்மாண்டம், ஆம் இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரே பாதை எனும் பிரம்மாண்டம், அரை வினாடி வெளிச்சம் அரை வினாடத்தில் வெளிச்சத்தை காணும் ஒரு பிரம்மாண்டம், உன் பாதை ஒரு புள்ளி, ஒரு தேடலின் முற்றுப்புள்ளி, ஒரு வாழ்க்கையின் தொடக்கப்புள்ளி, ஆம் உள் தேடலின் முற்றுப்புள்ளி, புற வாழ்க்கையின் தொடக்கப்புள்ளி, 126 பிறவிகள் நான் தேடிய முற்றுப்புள்ளி, 126 பக்கத்தில் நீ காட்டிய தொடக்கப்புள்ளி,
வாழச் செல்கின்றோம், நீ கண்ட பாதையில் புதிதாக வாழச் செல்கின்றோம். குருவாய், உருவாய், அதுவாய், நிறைவாய், அருள்வாய், உன் பாதையில் பிறழாமல் இம்மையும் மறுமையும் அடை அருள்வாய். இல்லை, நான் கவிதையாக எழுதலை, எனக்கு தோணுனதை எழுதினேன். ஸோ ஒன்றே ஒன்று சொல்லணேன், இதில் நான் அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறதெல்லாம் 100% உண்மை. அதாவது நான் சொன்ன மாதிரி எனக்கு பெரியார் ரொம்ப பிடிக்கும். அங்கே பெரியார் எங்கே இருக்கார்? ஏன்னா பெரியார் நம்ம எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, மனுஷன் முக்கியம்னு சொன்னதுனால எனக்கு பெரியார் ரொம்ப பிடிக்கும். எந்த கடவுளும் வந்து மனுஷன் முக்கியம் இல்லைன்னு சொன்னது, கடவுளை தப்பாக பிடிச்சவங்களும் தான் மனுஷன் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு எடுத்துக்காடு சொல்ல போனேன். ஐயப்ப மலைக்கு நான் போவேன், 18 படி கடந்தால் நம்ம ஐயப்பனை போய் பார்க்கலாம். அதில் 18ஆம் படின்னுவாங்க. 17 படியும் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஒவ்வொரு படியும் உங்களை முன்னாடி கொண்டு வந்துச்சு. 4 வருஷம் நான் பெரிய ஞானிகளையும், இல்லை ஞானிகள் சொல்லலாம், மகான்கள் சொல்லலாம், ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து கடந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்த படியில் என்னை ஏற்றி விட்டாங்க. கடைசி படியாக நான் வந்து நின்னது தான் பகவத். அங்கேயும் தெரிஞ்ச சன்னிதானம், இனிமேல் ஏறுற படியும் இல்லை, இறங்க இடமும் இல்லை, அவ்வளோதான். நாம் எங்கே போனாலுமே என்ன பண்ணணும், மேகசின் நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம். புதுசாக ஒரு இடத்த பார்க்குறோம் வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து அவன் மேகசின் அனுப்பலாமான்னு கேட்போம். அனுப்பலான்னா அனுப்பிச்சுட்ருவோன்னு வச்சிங்களேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இடம் பற்றாமல் ஹோலி கிராஸினுடைய இன்னொரு பில்டிங் பக்கத்தில் ரெண்டு கொஞ்சம் தாண்டி இருக்குது, இதுக்கு மொதல் பில்டிங் பின்னாடி, அங்கே வந்து நம்ம ஒரு 20 பேர் தங்கினோம். இங்கே இடம் பார்த்தாமல் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லி தங்கினோம். அப்போ அங்கே இருக்கிற சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, மேக்சின் அனுப்புகிறேன் நீங்கள் படிக்கிறீங்களா, இது வேறு மாதிரி சப்ஜெக்ட்னு, அவங்க எந்த மாதிரின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மனசை பற்றி நாங்கள் ஐயா சொல்கிறாங்கன்னொன்னு, சரி எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு புக்ஸ்லாம் ஒரு சிட்டு அனுப்பிச்சிட்டு மேக்சின் வந்து 2 வருஷமாக வந்துட்டுருக்கு. இவங்க அங்கே போயிருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேடுதல் இருந்திருக்கு. உடனே அவங்க உன் சப்ஜெக்ட், உன்னுடைய சப்ஜெக்ட் தான், நீ ஈஸியாக நீ போய் கற்றுக்கலாம், இதுவும் கேம்ப் வேறு நடத்துகிறாங்களாட்டிருக்கு, நீ போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேடம் வந்து நேற்று தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, இங்கே வந்து நாம் எதுவும் இன்வைட் பண்ணல. இவங்களாவது தெரிஞ்சு அவங்க உனக்கு சரியான இடம் சொல்லி சொல்லியிருக்காங்க. நேற்று காலையில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே வந்து ஐயா விஷயத்தை நம்ம தெரியப்படுத்திட்டு இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்முடைய என்னென்னா நம்முடைய இயல்போடனா இது மாறிடுச்சு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம இயல்போடனா மாறிடுச்சு. எங்கே போனாலுமே இதை பற்றி சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில் தேர்தல் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட், நல்ல ரிசல்ட். எங்களுக்கு இவங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஹோலி கிராஸ் பிரின்ஸிபல் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க. ஆனால் நானும் கிறிஸ்டின் தான். 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மனசில் இருக்க ஆதங்கங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து நிறைய கொட்டியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அவங்க எனக்கு ஃபைனலாக சொல்லி அனுப்புனது, உனக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம், கண்டிப்பாக உன்னோட குடும்பத்தில் வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மாற்றங்கள் ஆரம்பித்தது. ப்ரேயருக்கு பவர் இருக்குது. எனக்காக நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஹெட் வெயிட்டு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னொரு இதில் வந்து அந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா டைம் கம்மியாக இருக்கிறதுனால. அப்போ எப்போயுமே பெரிய கிரீடத்தோடு தான் நான் அலைஞ்சிட்டே இருப்பேன். இப்போ நிறைய குப்பையை சேர்த்து வச்சுட்டு தான் நான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கேன்றது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நேற்று நான் அந்த டாப்பிக்கில் எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்படி தான் நம்ம இவ்வளோ நாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிஸ்டர் வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தா அவங்கள வந்து அந்த 1 வருஷம் காண்டாக்டே இல்லை சிஸ்டரோட. அப்போ யதார்த்தமாக ஈஸ்டர் முடிச்சுட்டு கேட்டாங்க, என்ன நீ வந்து அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சிஸ்டர் எனக்கு பல சூழலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளித்தேன். அது பாருங்கள், அதான் இந்த இதுக்கு வர்றதுக்காக தான் அவங்கள வந்து பார்த்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்ததே அங்கே சிஸ்டரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ பேசிகிட்டு இருந்தப்ப தான், ஐயோ நீ கேட்ட மாதிரியெல்லாம் இங்கே அப்படியே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு எஃப்எஸ்எம் கான்வென்ட் அங்கே இருக்குது, ஹோலி ஏஞ்சல் சிஸ்டர்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்கள்டையும் போய் பேசினப்போ, நீ வந்து டிவைன் சென்டர் போயிட்டு வா, போட்ட ஆசிரமம். அப்போ நான் சொன்னேன், இந்த கரிஸ்மேட்டிக் பிரேயெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சிஸ்டர், ஏன்னா நிறைய நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி எடுத்துக்கேன், எனக்கு வந்து இப்போ ஆழ்மன தியானம் வந்து எனக்கு வேணும், அதான் என்னோடய மனசு வந்து இப்போ எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஒரு சில இடங்கள்லாம் சொன்னாங்க, நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் நான் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன், அவங்களோட நிறைய போய் பேசியிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன், இப்படியெல்லாம் எனக்கு சிந்தனைகள் வருது, நான் என்ன பண்ணட்டும், ஆனால் என்னமோ பண்ணணும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. நான் வந்து கடவுளோட பிறவியாகவே வந்து நான் அவரோட குழந்தையாகவே நான் என்னை நினச்சிட்டு இருந்தேன்.
அப்போ சிஸ்டர்ட பேசினப்ப கூட சொன்னேன், நான் என்னோட திங்கிங்க்கு என்னோட பிறவிக்கெல்லாம் வந்து நான் அன்னைத்தர சார் ரேஞ்சுக்கு நான் இருந்திருக்கணும், ஆனால் அப்படியும் இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலை. கடவுளோட திட்டம் வந்து ஒன்று இருக்குது, அதை மட்டும் என்னை புரிஞ்சுக்க முடியுது, அப்படி தான் நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். அப்போ தான் சிஸ்டர் ஃபைனலாக சொன்னது, இவங்க வந்து ஹிந்து தான் நல்ல மகான், ஆனால் உனக்குரிய தேடலை வந்து அவங்களால கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த புக்கெல்லாம் நான் பார்த்ததில்ல, நீ யூடியூப்பில் அந்த மாதிரி எதுலேயும் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் இல்லைங்களா, நீ சிஸ்டர்கிட்ட போய் சொல்லு நான் அனுப்பி வச்சேன்னு சொல்லுன்னு அனுப்பி வச்சாங்க. இங்கே வந்து கேட்டால் நீ கிறிஸ்டின் தானே, நீ என்ன இங்கே கலந்துக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பக்கத்தில் இந்த இன்னொரு அப்படிலாம் சொல்லாத, இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது, ரொம்ப நல்ல கருத்துக்கள் தான் அங்கே சொல்லிகிட்ருக்காங்க, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஐயா முருகேசன் ஐயா அவரை கூப்பிட்டு தான் இது மாதிரி இவங்க வந்திருக்காங்க அட்டன் பண்ணலாமான்னு கேட்டுட்டு, அப்புறம் வனஜா அவங்க மேடத்தில் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் நான் உள்ளே வந்து உக்காந்தேன். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஆனால் தேடல் வந்து இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. தூக்கத்தை பற்றி எல்லாம் பேசினாங்க, எனக்கு நேற்று பேசுனது இன்னைக்கு பேசின எல்லா டாப்பிக்லையுமே நான் வந்து இருந்தேன், ஏன்னா அவ்வளோது அனுபவிச்சிருக்கேன். நான் தூக்கம் தேடல் இருக்கவங்களுக்கு தூக்கமே கண்டிப்பாக வராது. எல்லாரும் அதாவது மனசளவுலையோ இல்லை உடலளவையோ நல்ல உழைப்பு இருக்கவங்களுக்கு நல்லா ஆழ்ந்து தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த தேடல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வராதுன்றதை இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். எல்லாத்தையும் பேசியிருக்கேன்னா எனக்கு தூக்கம் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் அந்த சிந்தனைகள் அப்போ அதிகமாக இருக்கும். நான் நைட்லாம் எழுந்திரிச்சு ஒரு நோட்டு வச்சு பக்கத்தில் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன், எங்கள் வீட்டுக்காரர்கெல்லாம் அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் இப்படியெல்லாம் பண்ணுறேன். ஆனால் என்னோடய பிள்ளைங்களுக்கும் அந்த தேடல் இருக்குது. எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டது அந்த பையன் வந்து பேசினப்ப தான் ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, இந்த வயசுலேயே அவங்க வந்திருக்காங்க, நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நாம் இது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிள்ளைங்களுக்கு இப்போ நான் என்னால் சரியான வழிகாட்ட செய்ய முடியலை, ஏன்னா நானே தேடிட்டுருக்கேன். அப்புறம் எப்போ எங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும்? வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டது எங்கள் பசங்களையும் இங்கே கொண்டு வந்து விட்டுறலாம், இந்த மாதிரி டாக் அட்டன் பண்ண வைக்கலாம் அப்படின்லாம் நல்லா நினச்சேன். அப்புறம் சார்ட்டை நேற்று பேசிகிட்டு இருந்தேன், சார் நான் வந்து பேசிக்காக நல்லவு தான் சார், எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க, ரொம்ப கோபக்காரிங்க சார், நீங்கள் கோபத்தை மட்டும் குறைச்சிங்க, இல்லை கோபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாவே நீங்கள் நல்லவங்களா ஆயிடலான்னு சார்ட்டை போய் சொன்னோன்னு இதுதான் ஆரம்பித்தேன் நான் சார்ட்டை. சார் சொன்னார், கோபத்தை விடாதீங்க, கோபம் வந்து இயல்பானது, வெளிப்படுத்தணும், ஆனால் எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு மட்டும் நீங்கள் இது பண்ணால், ஆனால் நம்மளுக்கு எல்லாரும் அட்வைஸ் அப்படி பண்ண முடியாது இல்லையா. அப்போ இங்கே இருக்கவங்களால தான் அது பண்ண, அதுவே எனக்கு பெரிய மாற்றமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து பெரிய ஆள் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சார், நான்னா ஜீரோனே சொல்லிட்டாங்க சார், இப்போ எனக்கு நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன், நிறைய கேட்கணும்னு நினச்சேன், என்ன கேட்குறது என்ன பேசுனே தெரியல சார் அப்படின்னு தான் சார்ட்டை நான் சொல்லிட்டு போனேன். உண்மையிலே இது வந்து அந்த தேடல் இருக்கவங்க சரியான நேரத்துக்கு வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், அந்த இடம்தான் இந்த இடம் உண்மையிலேயே. அதாவது என்னென்னமோ எண்ணங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்ம உள்ளங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தோற்றத்தில் எளிமை, தோன்றும் கருத்துக்கள் அனைத்திலுமே வலிமையோடு நம்ம எல்லாம் அனைவரையும் இயக்கி கொண்டிருக்கும் நமது ஐயா அவர்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன். எங்கே போயிட்டேன்? ஸோ உங்கள் ரெண்டு பேரையும் புகழ்ந்து சொல்கிறதுக்காக அவனை சொல்லலை. எங்களுக்கு நாங்கள் எப்பயுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட தான் நாங்கள் போவோம். அவங்களுக்கு வந்து அம்மா ஏறி சின்ன வயசில் இறந்துட்டாங்க. எப்படி விட்டாலும் நாங்கள் 15 வருஷம் யூஎஸில் இருப்போம். இங்கே எங்கள் அம்மா கூட வந்து 2 வாரம் இருப்போம், திரும்பி போயிடுவோம், வெக்கேஷன் எங்கேயும் போனது கிடையாது. 4 வருஷமாக என்ன ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கே போகிறதுனே தெரியல, யார் வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல, இங்கே வீடு இருக்குது அங்கே வீடு இருக்குது, வெளிநாடுக்கு எனக்கு யூஎஸ் எங்கே போகிறதும் பிடிக்கல. அவங்க சொன்ன வந்தது மறைமுகமானது என்னென்னா, நாங்கள் 4 வருஷம் எங்கேயும் போகாமல் கூண்டு கிளியாக இருக்கும்போது குட்டி கிளி ரெண்டுமே வந்து அது பாவம், அதுக்கு இப்போ எதை இழக்கிறோன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்துச்சு உள்ளே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஹா எங்கள் அம்மா வீடு திருப்பி எனக்கு கிடச்சிருச்சு அப்படி. எனக்கு வந்து அதுதான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. அந்த அம்மா வீட்டை உருவாக்கின ரெண்டு பேருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. மாதிரி எனக்கு இங்கே வந்தவங்கள நிறைய பேர் வந்து தன்னுடைய தாய் வீடாக பகவத் பவனை சொல்லியிருக்கிறாங்க நிறைய. இது வந்து இவங்க சொன்னதில்லை, இது இதுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வீடு உங்கள் அனைவருக்குமான அம்மா வீடு தான். ஓகேவா? நீங்கள் பேசுகிறீங்களா? வா, ஒரு 2 நாள் ஒன்று ஞான முகாமுக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா 2 நாள் வந்துட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக வந்துட்டு போங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. இதுக்காக தான் உருவாக்கியிருக்கிறோம் இங்கே முகாமுக்கு வந்து. சரி, ஓகே. ஸோ இங்கே எல்லாம் கூட பர்சனலாக ஒருத்தர் கூட பழகலைன்னா கூட இந்த ஒரு ஆம்பியன்ஸே ஒரு நல்லா
நல்ல ஒரு இதமாக ஒரு கோசியாக ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ அதெல்லாம் யோசித்தேன் எப்படின்னா, இப்போ ஐயா மட்டும் அழகாக இல்லை, அவர் கூட இருக்கிற பீப்புளும் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் அந்த டைமென்ஷனில் ஒவ்வொருத்தரும் அவர் அழகாக இருக்காங்க. ஐயா ஐயா எப்படி ஒரு பல டைமென்ஷனில் அழகாக இருக்கிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு பீப்புளும் ஏதோ ஒரு விதத்தில் ரிசம்பிள் ஆகி அவரோட அட்ராக்ட் ஆகிறாங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி கூட்டங்களும் ஒரு அழகாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது. அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் தீவிரமாக தேடி கொஞ்சம் பெரிய ப்ரொஃபஷனல் சீக்கிற மாதிரிலாம் நினப்பு இருக்கும் எனக்கு. ஏன்னா ஆசிரமெலாம் போய் 3 வருஷம்லாம் இருந்திருக்கும், பிரம்மச்சரியம் எடுத்து குடிமையெலாம் வச்சுருக்குறோம். அப்புறம் ஐயா வந்து சில இந்த மாதிரி சாதாரணமாக எல்லா மக்களுக்கும் பேசுகிறாரு, மலர்ச்சி சாதாரணமாக நடக்குது, இது வெளியிடத்துல நடக்கே நடக்காது, இது இவ்வளோ கேஷுவலாக பீப்புளை என்லைட் பண்ணுறாரு, லிபரேட் பண்ணுறாரு, மலர்ச்சி தெரியுது, எஃபெக்ட் தெரியுதுன்னும் போது ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும் எனக்கு. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் 10-15 வருஷம் தேடணும், சாதாரணமாக கொடுத்துட்டு போயிடுறாங்க, கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும் எனக்கு. அங்கே அம்பத்தூரில் ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க ஓஷ் அப்போ தான் பிடிச்சி ஐயா பார்த்து நல்லா தெரிஞ்சுட்டாங்க, லிபரேஷன்லாம் இருக்காங்க. அவங்க அந்த ஓஷோ புக்லாம் இப்போ தான் படிக்கிறேன், நீங்கள் ஓச்சோ புக் படித்து அந்த தம்மப்பதா இருக்குன்னுவாங்க. ஓச்சோ தம்மப்பதாவா, ப்ரொனவுன்ஸ் கூட அவங்களுக்கு சரியாக வராது. நாங்களாம் ஓஷோ தம்மப்பதா, தம்மப்பதெல்லாம் சொல்லியிருக்காரு, 10 வாலிமம் என்ன சொல்லியிருக்காருலாம் படிச்சிருக்கோம். என்னடா அது இவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட சரியாக வரல, ஆனால் இவங்க லிபரேட் பண்ணி விட்டுருக்காரு. ஐயா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, போகிறவங்களெல்லாம் கொடுத்தீங்க எப்படிங்க நியாயம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு கேஷுவலாக ஒரு சொசைட்டியில் இவ்வளோ பேர் பீப்புளாக மலர்ந்த முகங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். வந்துடலாம், ஓகேவா? இப்போ யார் சொன்னது, அக்னி அவங்க சொன்னாங்களா, இந்த சிப்பு எதை வச்சேன்னு சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு சிப்பு தான் வச்சுருக்கோம். சாரி, புவனேஸ்வரி அக்கா சொன்னாங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சிப்பு வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சிப்பு வச்சு தான் இருக்கிறோம். பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தளிர்ந்தது காடு கணலில் வீரக்கணலில் குஞ்சொன்று மூப்பொண்டு உண்டோ அப்படின்னு. புரிதல் தான் தீப்பொறி. அதை வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் 5 நாள் ஒரு தளர்வான சூழ்நிலையில் உள்ளே வச்சாச்சு. அது என்ன ஆகும், பற்றி பிடித்து எரியும். நீங்கள் எவ்வளவோ ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்திருக்கிற உங்கள் மன பொதிகளை எரித்து சாம்பலாக்கும். இறுதியாக புரிதல் என்ற தீபம் மட்டுமே உங்களை வழி நடத்தும். இதுதான் இதோடைய கான்செப்ட். அதனால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கிறீங்க. இன்னமும் உங்கள்கிட்ட இருக்கிற ரிக்வஸ்ட் நான் என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு இதை விட அது அதை விட இதுன்னு எங்கேயுமே தயவு செஞ்சு போயிடாதீங்க. போதும், போனதெல்லாம் போதும். இதில் இனிமேல் இன்டெப்த்தாக படிங்க, டைம் இருந்தால் புக்ஸை படிங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஞான விடுதலை எப்படிலாம் படித்தேங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். அப்போது எனக்கு இருந்தது ஒரே ஒரு புக்கு, ஞான விடுதலை மட்டும்தான். நைட்டு தூங்கிட்டு இருப்பேன், 2 மணிக்கு பாத்ரூம் போவோம், யூரின் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு சிந்தனை இருக்கும், வீட்டுக்காரம்மா டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு பாத்ரூம்லேயே உட்காந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு, ஒரு 2 பேஜ் படித்தோடனே மைண்டு டக்குன்னு லேஸ் ஆகிடும், தூக்கி வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி 1000 தடவை படித்தேங்கிறது தெரியாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து அதுவாகவே நீங்கள் மாறுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் அப்புறம் வந்து உங்களுக்கு தான் மாறிடும். இந்த கண்டுபிடிப்பு வந்து உங்கள் சுய கண்டுபிடிப்பாக மாறிடுச்சுன்னா யாருமே உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் வந்து பலருக்கு ஒரு ஒளிகாட்டுற வெளிச்சமாக மாறணும். ஏன்னா பகவத்தையா ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இப்போ கொஞ்சம் புரிஞ்சவங்க ஆகிட்டோம். புரிந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். ஸோ தனி மனித மாற்றத்தோட எண்ணிக்கையை நாம் அதிகரித்தோம்னா கொஞ்ச நாளில் சமுதாயம், இப்போ அவங்க சொன்னாங்க எதிர்காலத்தில் சமுதாயம் சாத்தியமாக மாறுமான்னு. யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் அது 1-2, 2-4, 8-10. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா கம்முன் அவர் பாட்டுக்கு இருந்திருந்தா இத்தனை பேர் கூடியிருப்போமா? அவருடைய சிறப்பை சொல்லணும்னா, நானும் ஜீவமணி ஒரு தடவை வந்து கைலாசையா வீட்டிலேருந்து வரோம், யாரையும் எதிர்பார்க்கல. ஞான விடுதலை ஒரு பண்ணில் நாம் இன்றைக்கி தூக்கிட்டு வந்து பாருங்கள் தோல்பட்டையில், அந்த மாதிரி அவர் தூக்கிட்டு திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் கிளம்புனார். அவருடைய துணிச்சல் இதுவரை நான் யார்கிட்டையுமே பார்த்ததில்லை. அதாவது தான் புரிந்த கருத்தை
கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு தீர்க்கம், அதில் காம்ப்ரமைஸே கிடையாது, அவ்வளோ ஒரு தீர்க்கமாக செஞ்சுருக்குறாங்க. நீங்கள் இன்னும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த படிக்காத மேதைன்னு ஒரு படம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, என்டி ராமராவ் பேர் ரங்காராவுன்னு ஒருத்தர் இருப்பார், சிவாஜின்னு ஒரு கேரக்டர். அதில் வந்து ரங்காராவோட்ட வேலை செய்கிற ஏதோ சொந்தக்கார பையன் வேலை செய்கிற மாதிரி தான் சிவாஜி கேரக்டர் வரும். சிவாஜியோட ஆக்ஷன் ஒன்று ஒன்றுனால ரங்காராவ் ஒரு ட்ரிப்பில் பார்ப்பார், எங்கிருந்தோ வந்தான் இடை, அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், இடைஜாதி நான் என்றான் இன்றிவனை ஞான் பெறவே என்னதவம் செய்து விட்டேன் வரும். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பில் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து சேவகனாய் மந்திரியாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே குழந்தையாய் சேவகனாய் அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு தருணத்துலேயும் உங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக சந்திக்கிற போதெல்லாம் உங்கள் வெற்றிக்கு பின்னாடியும் இந்த பகவத் மிஷன் பகவத்தையாக இருப்பாங்க. நீங்கள் தோல்வியில் துளண்டு விட போதும் உங்கள் கூட வந்து பயம், நீங்கள் இதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை, இதிலிருந்து குழந்த மாதிரி நீ இருந்து எழுந்து மறுபடியும் அடுத்த ரீட்ரை அப்படிங்கிற அதில் கண்டிப்பாக பகவத்தையாவோட கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும். நமக்கு 1:45 ஆயிடுச்சு, நாம் எல்லாம் சாப்பிட்டு நிறைவாக 2 வண்டியும் வந்தாச்சு, ஜங்ஷன் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, எத்தனையோ வேலைக்கு மத்தியில் 5 நாள் ஒதுக்கி வர்றதுங்கிறது பெரிய கஷ்டமான டாஸ்க்கு தான், இருந்தாலும் வந்து சிறப்பித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.